நல்ல குடும்பம் நம்ம குடும்பம் இத கோயிலாக்குவோம் அன்மையனும் தீபம் ஏற்றுவோம் அணையாமே நாம் காப்போம் நல்ல குடும்பம் நம்ம குடும்பம் ராஜா நம் வீடு நல்ல ரோஜா பூக்காடு பாசம் போகாது எங்க நேசம் மாறாது மூத்தவன் ராகமா இளையவே தாளமா ரத்தமும் ஒண்ணுதான் சித்தமும் ஒண்ணுதான் சாதிசனா பாராட்ட பெத்த தாய் மனசு दन्तश्च कपिलो गजकर्णकः लम्बोदरश्च विकटः विघ्नराजो विनायकः अय्या वणक्कम् वणक्कम् नमस्कारम् पुल्लेवाल् वणक्कम् वांगो प्रेसिडेंट सर वांगो वणक्कम् अडे डे डे प्रेसिडेंट सारा ஃபேமிலியோட கோயிலுக்கு வந்திருக்கறா போல இருக்கு கோயிலல சாமியின்னு குடிமி ஆடிச்சான் அந்த குடிமிக்குள்ள சாமி இருந்துகிட்டு கூத்து ஆடிச்சான் அத மாதிரி ஊர்ல இருக்கறவங்க எல்லாம் கோயில்னு உங்க வீட்டுக்கு வராங்க நீங்க இந்த கோயிலுக்கு வந்திருக்கீங்க போஸ்ட் மாஸ்டர் சார் இவ கோயிலுக்கு வந்தா இவ பின்னாடியே நான் வந்திருக்கேன் அவ்வளவுதான் என்ன சக்தி முன்னால போனா சிவன் பேசாம ஃபாலோ பண்ண வேண்டியதானே நான் வெளிப்படையா சொல்றேன் சார் நான் அம்மனோட பக்தன் ஐ மீன் அம்மா பக்தன் சும்மா சொல்றாங்க ஐயா நான் தான் இவங்க பக்தன் அடடா இப்படி ஒவ்வொரு புருஷன் குஞ்சாதியும் ஒருத்தர் மேல ஒருத்தர் பக்தி வச்சிருந்தா நாட்டுல வேற கோயில்களே வேண்டாம் ஒவ்வொரு குடும்பமும் ஒரு கோயில் ஆயிடுச்சு ரொம்ப கரெக்டா சொன்னேன் சாமி என் தம்பி விஜய் பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுங்க என்னம்மா அது ஆச்சரியமா இருக்க அந்த பிள்ளையாண்ட இல்லாம வெளியில வரமாட்டியே அதானே இந்த கை குழந்தைய விட்டுட்டு வந்தாலும் வருவேன் தலைக்கு மேல வளர்ந்த அந்த குழந்தைய விட்டுட்டு வரமாட்டேன் இன்னைக்கு அவனுக்கு பிறந்த நாள் நாங்க முன்னாடி வந்துட்டோம் அவன் ஏதோ அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொன்னான் நீங்க பூஜை ஆரம்பிங்க அவன் வந்துருவான் இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள் முன்ன பார்க்காம கோயிலுக்கு போக கூடாதுன்னு ஓடு ஓடி வந்திருக்கேன் உன் திருமுகத்தை ஒரு முறை திருப்பு என்ன நான் பேசிக்கிட்டே இருக்கேன் உன்னை வர்றாரு காப்பாத்து ஏன்பா இப்படி அலறடிச்சுக்கிட்டு ஓடியாரு தம்பி இப்படி தினம் நீ ரோமியோ ஜூலியட் ஸ்டைல சோரேறி குதிச்சு என் பொண்ணை லவ் பண்றது எனக்கு நல்லாவே தெரியும் அதுக்கு ஒரு முடிவு கட்டத்தான் இன்னைக்கு நானே படுத்துக்கிட்டேன் நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க அந்த காலத்து தமிழ் முறைப்படி காதலிக்கணும் ஒரு ஆசை முதல்ல காதல் அப்புறம் கல்யாணம் தம்பி இந்த காலத்து இங்கிலீஷ் படம் தெரியுமா உனக்கு தெரியாது முதல்ல குழந்தை அப்புறம் காதல் இட்டப்பட்டா கல்யாணம் சார் அப்பா அவர் தினமும் சோரேறி குதிக்கிறாரே தவிர
காதல் வரம்பு மீறி நடக்கிறது இல்லப்பா. எனக்கு தெரியுமா, தினம் சோழையர் குடிக்கிறாரு, உள்ள வராரு, அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ உங்ககிட்ட பேசித்தான் போறாரு. வேற எந்த தப்பு நடக்கல எனக்கு தெரியும். உங்க காதல் தெய்வீக காதல் எனக்கு தெரியும். ஆனா பாக்குறவங்க, தம்பி தினம் நீ சோழையர் குடிச்சு உள்ள வரத பாக்குறாங்க, அரை மணி நேரம் இருந்துட்டு வெளியில போறதையும் பாக்குறாங்க. அந்த அரை மணி நேரம் உள்ள என்ன நடந்திருக்கும்னு அவங்க கற்பனையை ஓட விட்டு ஒரு கதை பண்ணி படமா எடுத்து விட்டாங்கன்னா என்ன ஆகும்? நான் சொல்றபடி நீ கேக்குறியாப்பா? சொல்லுங்க மாமா. முறப்படி உக்கா மாமா கூட்டிட்டு வந்து முறப்படி பொண்ணு பாரு, முறப்படி கல்யாணம் பண்ணிக்கப்பா. அதுக்கப்புறம் நீ எத்தனை சோறு வேணும்னாலும் ஏறி குதி. விஜய், எங்க அப்பா சொன்ன மாதிரி உடனே இதுக்கு ஏற்பாடு பண்ணிடுங்க. போறேன் இப்ப. எங்க அக்கா கிட்ட போய், அக்கா நான் ஒரு பொண்ணை காதலிக்கிறேன், அவளைதான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சாஸ்திராங்கமா எங்க அக்கா கல்ல விழுகப்போ. நானும் கோயிலுக்கு வந்திருப்பேன், நீயும் பிள்ளையார்கள் சொல்லிருப்ப, நானும் விழுந்திருப்பேன். அப்புறம் பிள்ளையாருக்கு வந்து, அடே உனக்கு உங்க அக்கா தான தெய்வம், அவங்க கால்ல விழுகாம ஏண்டா என் கால்ல வந்து விழுந்தா என்ன எட்டி உதைச்சிருப்பாரு? எதுக்கு இந்த வம்புன்னு நான் வரல. எனக்கு இல்லைக்கு பிறந்த நாள், நான் ஒரு வரம் கேட்பேன், அத குடுத்தாதான் எழுந்திருப்பேன். இல்ல சரதான், கையை வரத்தால காடு சிரிச்சுதான், கண்ணகி சொல்லால மதுரை எரிஞ்சுதான். இன்னைக்கு இவன் கேட்கிற வரத்துனால என்னென்ன ஆகுமோ? என்னப்பா சொல்லு. அக்கா ஒரு இளம் பொண்ணு, அதுவும் சின்ன வயசு. சின்ன வயசா இருந்தா தான் இளம் பொண்ணு, இல்லன்னா கிழடு. சின்ன வயசுலயே கிழடு தட்டிடுங்க. சரி ஒரு பொண்ணு மேல. அக்கா அந்த பொண்ணு தெரியாதனமா என்ன காதலிச்சுட்டான். காதலுக்கு கண்ணு இல்லைங்கிறது சரியா போச்சுதான். அக்கா நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கலன்னா தற்கொலை பண்ணி செத்து போயிடுவேன்னு சொன்னா. நான் சொன்னேன் அவசரப்பட்டு செத்துக்கிட்டு போயிடாத, நான் எங்க அக்கா கிட்ட போய் சொல்றேன். எங்க அக்காவுக்கு ரொம்ப தங்கமான மனசு, உன்னை அவங்க எப்படியும் காப்பாத்திடுவாங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். மாடி உன் தம்பி பலே கில்லாடி, அஞ்சு பைசாவுக்கு ஆணையும் வாங்குவான், பஞ்சு முட்டாய 10,000-க்கும் விற்பான். சரி பொண்ணு எப்படி இருப்பா? அக்கா அவளை பத்தி சொன்னா ஒரு கவிதையே எழுதலாம். அவ கண்ணு இருக்கு ஐஸ் வாட்டர் மாதிரி, அவ்வளவு குழு 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 குழுன் இருக்கு, அழகான அளவான மூக்கு, இன்னைக்கு பூரா பாத்துக்கிட்டே இருக்கலாம். அவ சிரிச்சான அவ உதடு துடிக்கும் பாருங்க, ஐயோ மொத்தம் டோட்டலா அவ முகத்தை பார்த்தா ஒரு முழு நிலவை பார்த்தது மாதிரி இருக்கும். நீங்க தம்பி சொன்ன மாதிரி பொண்ணு அழகா இருக்குல்ல? அதுதான் செலக்ட் பண்ணி காதல் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும் சொல்லுவாங்க. நான் அவசரப்பட்டுட்டேன். இப்ப ஒண்ணு கட்டு போல, நீங்க வேணா ஏதாவது ஒரு பொண்ணை காதலிக்க. அப்படி எல்லாம் லைசன்ஸ் கொடுத்துடாதீங்க, அப்புறம் கண்ணி வேட்டைக்கு கண் எடுத்துக்கிட்டு கிளம்பிட போறாரு. ஏயா என் பொண்ணை பத்தி தானே பேச வந்தீங்க? இதான் உங்க பொண்ணா? பாக்குறதுக்கு ரொம்ப லட்சணமாவே இருக்கிறா. உங்க ஒய்ஃப் ஜாட போல இருக்கு. ஏமா குழந்தை அழகா இருக்கு, ஒரே ஒரு குழந்தையா? இவளுக்கு பிறந்த குழந்தை ஒண்ணு, பிறக்காத குழந்தை ஒண்ணு, ரெண்டுக்கு மேல் வேண்டவே வேண்டாம்னு நிறுத்திட்டோம். மாப்பிள அவங்க அக்காவை பத்தி ரொம்ப சொல்லியிருக்காரு. அப்போ எங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கு, நாங்க வரட்டுமா? கொஞ்சம் இருங்க. ஒண்ணு பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க, ரொம்ப சந்தோஷம். சில சம்பிரதாயங்கள்லாம் இருக்கு, அதையும் பேசி முடிச்சிட்டோம்னா நிச்சயதார்த்தியே வச்சுக்கலாம். நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியுது. உங்க வீட்டுல நாங்க பொண்ணு எடுக்க வந்திருக்கோமே தவிர உதயல் எடுக்கவல்ல. வர்ற பொண்ணு என் தம்பி வாழ்க்கையில லட்சுமியா இருந்துட்டா போதும், எங்களுக்கு வேற எதுவும் தேவையில்லை. எல்லாம் ஓகே தானே? அப்போ நாங்க கிளம்புறோம், ஒரு நல்ல நாளா பார்த்து நிச்சயதார்த்தத்தை வச்சுக்குவோம். நாங்க போயிட்டு வாங்க. சரிம்மா. நீலகிரி பூவே நெஞ்சில் உள்ள தேனே, நீலகிரி பூவே நெஞ்சில் உள்ள தேனே, முத்து கிளி பாடுதே முல்லை கடி நாடுதே, பந்தி மயக்கா
வந்து விட்டதே. நீலகிரி பூவே நெஞ்சில் உள்ள தேனே, நீலகிரி பூவே நெஞ்சில் உள்ள தேனே. நீலகிரி பூவே நெஞ்சில் உள்ள தேனே, நீலகிரி பூவே நெஞ்சில் உள்ள தேனே. முட்டுக்கிளி பாடுதே, முல்லை கொடி நாடுதே, அந்தி மயக்கம் வந்து விட்டதே. நீலகிரி பூவே நெஞ்சில் உள்ள தேனே, நீலகிரி பூவே நெஞ்சில் உள்ள தேனே. நீலகிரி பூவே நெஞ்சில் உள்ள தேனே, நீலகிரி பூவே நெஞ்சில் உள்ள தேனே. ஸ்ரீராம ஜெயம். திகழும் ருத்ரோத்காரி வருஷம் ஐப்பசி மாதம் 7ஆம் தேதி புதன்கிழமை சித்ரா நட்சத்திரம் கூடிய சுபயோக சுப தினத்தில் சர்வேஸ்வரன் சாட்சியாக ஈச்சங்குடி ஸ்ரீ ஆரியபாதம் பிள்ளையின் புத்திரி சௌபாகியவதி தேவியை வண்டலூர் கிராமம் லேட்டு சுப்பையா பிள்ளையின் புத்திரன் விஜயகுமாரனுக்கு கன்னியாதானம் செய்து கொடுப்பதாய் ஈஸ்வரன் அருளாலும் பந்துமித்ர பெரியோர்கள் முன்னிலையிலும் நிச்சயிக்கப்படுகிறது. ஏயா, ராணியை எம்மா நேரமா நீயே வச்சுக்கிட்டு இருப்பீர். இப்படி தள்ளுறது? நான் தள்ளா நீ வச்சுப்பீரே? இந்நேரம் விஜய் நல்லா மாட்டிக்கிட்டு இருப்பான். முதலிருவன் அதுவுமா என்ன நம்மளை காணும்? இன்னைக்கு கதவு திறக்கமா திறக்காதா? ஐயோ, எனக்கு முதலிரவே நடக்கலைங்க. ஏண்டா, கல்யாணத்தை அன்னைக்கு மாப்பிளையா மனவரையில உட்கார்ந்து இருந்தாங்களா, அக்கினி உண்டமனை வளர்த்து ஒரே புகையை கிளப்பி விட்டுட்டாங்க. அந்த புகையில கண்ணு முன்ன தெரியாம பொண்ணு காலத்துல தாலி கட்டுறதுக்கு பதிலா அவங்க அம்மா காலத்துல கட்டி விட்டேன். ஐயோ, என்ன தகராறு தான்! என் பொண்டாட்டி கோவத்துக்கிட்டு ஊருக்கு போறேன்னா வேணான்னு கெஞ்சி பார்த்தேன், கதறி பார்த்தேன், முடியாதுன்னுட்டா. சரி போறேன்ட்டேன். அப்புறம் என் மாமியார் தான். இல்லைங்க, என் பொண்டாட்டிய சமாதானம் பண்ணி கூட்டிட்டு வந்தது என் மாமியார் தான். இன்னும் அவளை காணமே. இனிமே உங்களுக்கு ஒரு குறை இல்ல, எல்லாத்தையும் தம்பி பொண்டாட்டி கவனிச்சு. என்ன விஜயா, இப்படி நடக்க கூடாது நடந்து போச்சு.
நம்ம எல்லாம் பார்த்தானே கல்யாணம் பண்ணி வச்சோம். என்ன பாட்டி? அவன் காத்துட்டு இருப்பான். நீங்க கொஞ்சம் சொல்லுங்களேன். இந்த விஷயத்த நான் எப்படி சொல்றது? யாராவது பெரியவங்கள்ட்ட சொல்லிச்சிருப்போம். வந்துட்டா இவ்வளவு நேரம் காக்க வச்சுட்டு இப்ப பால் சுமை அனுட்டு இது வா ஒண்ணு. என்ன நடந்து வருது இவ்வளவு நேரம்? என்ன பண்ற? இன்னொரு ஜாஸ்தி குடிக்கணுமா? குடி குடி. இப்ப நான் உன்னை என்ன செய்ய போறேன் தெரியுமா? உன்னை அப்படியே கட்டி பிடிச்சு. பாட்டி நீங்களா? நான் தான்டா பேரா. உன் சம்சாரம் இன்னைக்கு வரக்கூடாது, அதை சொல்லிட்டு போலான்னு நான் வந்தேன். நீ அதுக்குள்ள என் கைய பிடிச்சி பாட்டி தப்பா நினைச்சுக்காதீங்க. அவ வரானாக்கு நினைச்சு கைய பிடிச்சி எழுதுட்டேன். நல்லவர கண்ண திறந்து பாத்துட்டேன். அது சரி, ஏன் அவ வரல? அவ தூரமா இருக்காரா? எவ்வளவு தூரத்துல இருக்கா? ஐயோ ஐயோ, அவ வீட்டுக்கு தூரமா இருக்காரா? நீ குடிச்சாட்டா பாரு. கல்யாணம் ஆனவங்களுக்கு இப்படி ஒரு தண்டனை வரக்கூடாது. என்ன செய்ய போறது தெரியுமா? இந்த அஞ்சு நாள் போனது அஞ்சு வருஷம் போன மாதிரி இருக்கு. இந்த வீட்டுல என் வேதனை யாருக்கு தான் புரியுது? என்ன வாழ்க்கை இது? கல்யாணம் ஆனதுல இருந்து அவ வீட்டுலயே அடைஞ்சு கிடக்குறா. இங்க அது வெளியே கூட்டிட்டு போடாத. என்ன சாப்பிடுற? உனக்கு என்ன வேணும்? உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதையே சொல்லுங்க. உனக்கு என்ன வேணும்? உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதையே சொல்லுங்க. சார் ரெண்டு பேரும் சேர்ந்து மாநாடு போட்டு முடிவு பண்ணுங்க. நான் நாளை காலையில வர்றேன். சரியான சாவுகிறாய்க்க வந்த புது கல்யாணம் போல இருக்கு. பாப்ல காலால கதை சொல்றாடா. இப்ப என்ன பண்ற பாடுறான்? தெரியாம விழுந்தீங்கன்னு பார்த்தேன். இப்ப தெரிஞ்சு விழுகிறத பாத்துக்க. Thank you.
கேட்டா அடி வாங்குறதுக்கு அப்புறம் தான் அண்ணினு தெரியுதா? ரவி கொடுத்து கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்கலாம்னு நினைச்சேன். அந்த நினைப்புல அந்த காளி பசங்க மண்ண வாரி போட்டாங்களே. உங்களுக்கு நல்லா வேணும். இதப்பா வீட்டுக்கு போனதும் பட்ட பகல் ஒரு செட்டப் பண்ணி வச்சிருக்கேன், அதுபடி நீ நடந்துக்கணும். எனக்கு இது நான் பெட்ரூம்ல போய் உட்காந்துக்கிறேன், அம்மா தலைவலின்னு கத்துவேன். நீ அமிர்தாஜன பாட்டிலோட உள்ள வர, நான் கதவை தப்பா போடுறேன், அப்புறம் அதெல்லாம் முடியாது. அம்மா கால வாரி விட்டுறாத, உன் கால வேணும்னாலும் விழுகிறேன். என்னடா இது, பொண்டாட்டி காலையும் விழுக விட மாட்டேங்கிறாங்க, காதையும் பிடிக்க விட மாட்டேங்கிறாங்க. எங்க பிடிக்கணும்? நீங்க வீட்டுக்கு வாங்க, நான் சொல்றேன். சொல்றியா? வா வா வா. தேவிமா அப்பா வந்திருக்கிறமா. தேவி வணக்கம். யாரு வந்திருக்காங்க பாருங்க. வணக்கம் மாமா. வணக்கம்மா. சௌக்கியமா இருக்கியா? எங்க இப்படி திடீர்னு? நாளைக்கு ஆறு மாசம் பிறகுது இல்ல, உடனே நம்ம வீட்டுக்கு கூட்டி போலான்னு வந்திருக்கேன். ஆ மறந்தே போயிட்டேன். ஆமா மாப்பிள்ளையும் பொண்ணு எங்க காணும்? நான் அவங்கள கொஞ்சம் வெளியே அனுப்பி வச்சேன், இப்ப வந்துருவாங்க. அப்பா எப்பதான் வந்தீங்க? இப்பதாம்மா வந்தேன். சௌக்கியமா இருக்கிறியா? மாப்பிள்ள பொண்ணு நல்லா கவனிச்சுக்கிறாளா? என்னத்த கவனிக்கிற, நானும் கல்யாணமான நாள்ல இருந்து ட்ரை பண்றேன், ஒண்ணு நடக்கல. என்னம்மா அது, மாப்பிள்ள எப்படி சலிச்சுக்கிறாரு? அதெல்லாம் பெரிய கதவம்மா, அப்புறமா சொல்றேன். என்னம்மாமா என்னென்னமா வந்து இறங்கிருக்கு? நாளைக்கு ஆடி மாசம் பிறக்க போகுது. பிறக்கட்டும் பிறக்கட்டும். அதுக்காக தேவி அழைச்சு போக வந்திருக்காரு. கூட்டிட்டு போட்டேன் மாமா, எனக்கு இப்பதானே கல்யாணம் ஆச்சு, அதுக்குள்ள ஆடி மாசமா? உன் வேதனை எனக்கு புரியுது, ஆனா ஆடி மாசத்துக்கு புரியலையே. உனக்கு தெரியும் மாமா, நானும் அவங்க வீட்டுக்கு போயிடுறேன். தப்பு தம்பி, ஆடி மாசத்துல மருமக மாமனார் வீட்டு வாசப்படியை மிதிக்க கூடாது, சாஸ்திரம். படியை மிதிக்கத்தானே கூடாது, தாண்டி போயிடுறேன். விஜய் சும்மாயிரு, கணக்கு தண்ணியை வெள்ளமா கொண்டு போயிடும். அக்கா வெள்ள அடிச்சு கொண்டு போறாலும் பரவாயில்ல, எப்படியாவது நீச்சல் அடிச்சு கொண்டு வந்துருவேன். ஆனா அவங்க அப்பா எல்லாம் கூட்டிட்டு போறாரு. மாமா நீங்களாவது அக்கா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லக்கூடாத. நாளைக்கு காலையில தான் ஆடி மாசம். ஆமா காலையில தேவிய கன் மாதிரி அவங்க வீட்டுல கொண்டு போய் விட்டு வந்துடுறேன். அப்படின்னா இன்னைக்கு ராத்திரி பூரா அந்த பொண்ணு இந்த வீட்டுலதான் இருக்க போதா? ஊழையிடாதீங்க பாட்டி. சரி உங்க இஷ்டப்படியே இன்னைக்கு நான் அனுப்பி வைக்கிறேன், நீங்க கொஞ்சம் முன்னாடி போங்க, நான் பின்னாடியே கொண்டு வந்து விட்டுறேன். தம்பி நான் சீரியஸா சொல்றேன், என் பொண்ணை இப்பவே கூட்டிட்டு போறேன். அவங்கிட்ட என்ன பேசு, சின்ன பையன், நீங்க கூட்டிட்டு போங்க. தேவி சீக்கிரம் போய் ரெடி ஆகும். அக்கா அரைச்சி சும்மா கடை. ஹலோ யாருங்க பேசுறது? உன்னை கட்டிக்கிட்ட பாவி. அப்பா ஏன் இப்படி எரிஞ்சு விழுவீங்க? என்ன பண்ண சொல்ற, வயிறு எரியுது, கொஞ்சம் ஐஸ் வாட்டர் குடிங்க. ஏதாவது பேசுற அடிச்சு பல்லுகள்லாம் கழட்டி போடுவேன். ஆமா தாலி கட்ட நினைக்க தனியா போய் உட்காந்துட்டேன். விதி ஏன் அஞ்சு நாள் பொறுத்துக்கிட்டேன், அஞ்சாவது நாள் என்னடானா ஆடி மாசம்னு சொல்லி உங்க அப்பா வந்து எடுத்துட்டு போயிட்டான். எதுக்கு தான் கல்யாணம் பண்ணணும்னு எனக்கே தெரியல. அதுக்கு என்னென்ன செய்ய சொல்றீங்க? நீ ஒண்ணு செய்ய வேணா, நான் சொல்றபடி செய். சொல்லுங்க. நம்ம ஊர் கடைசியில பிள்ளையார் இருக்குல்ல, அங்க வா. கோயிலுக்கு எதுக்கு வர சொல்லீங்க? அங்க உட்காந்து ரெண்டு பேரும் பஜனை பாடணும். கொஞ்சம் அன்பா சொல்லுங்களேன். இல்ல பாருமா, நான் எரிச்சல ஏதோதெல்லாம் பேசியிருப்பேன், அதெல்லாம் மனசுல வச்சுக்காத. ஏதோ கொஞ்ச நேரம் வந்தேனா அப்படியே கட்டி பிடிச்சு உட்காந்து பேசிட்டு இருக்கலாம்னு நினைக்கிறேன். வரியா? சரிங்க. ஏடு குண்டல வாடா விநாயகா. Ha ha ha.
கொஞ்சம் இருங்க பேண்ட மாட்டிக்கிட்டு இப்படியேரா ஜீப்ல மாத்திக்கலாம் ஏ பொண்ணு
அவன் புள்ளையெல்லாம் தவம் கடந்துகிட்டு இருக்கான். நீங்க என்னடானா உருவான கருவை அழிக்க சொல்றீங்களே.
சித்திரையப்பன் தெருவிலேன்னு பழமொழியே இருக்குப்பா. ஆமா, பரணியில பிறந்தாலும் தரணி ஆடுவாலும் சொல்லுவாங்க. எத்தனை பிச்சைக்காரங்க பரணியில பிறந்திருக்காங்க தெரியுமா? அதுக்கு இல்லப்பா, உங்க அக்காவும் பேர்ல உயிரியே வச்சிருக்காங்க. உனக்கு ஏதாச்சும் ஒண்ணு ஆச்சுன்னா அதை அவங்களால தாங்கிக்கவே முடியாது. இத பாருப்பா, நீ சாஸ்திரத்தை நம்புறியோ இல்லையோ, ஆனா சயின்டிபிக்காவே சித்திரையில குழந்தை பெற்றுக்கிறது அவ்வளவு நல்லது இல்லப்பா. விஜய், உனக்கு புள்ள பிறக்கணும்னு எனக்கு மட்டும் ஆசை இருக்காதா? அக்கா, நீங்க எல்லாருமா சேர்ந்து என்ன சொன்னாலும் சரி, கருவை கலைக்க மாத்திரம் நான் சம்மதிக்க மாட்டேன். விதிப்படி நடக்கட்டும். இவன் இவ்வளவு தூரம் பிடிவாதமா இருக்கும்போது நாம என்ன செய்ய முடியும்? கடவுள் மேல பாரத்தை போட்டு ஆக வேண்டியதை பார்ப்போம். அம்மாடி, அவ தாயில்லாத பொண்ணு, அவளை பாத்துக்கிறதுக்கு அவங்க வீட்டுல வேற பொம்பளைங்க கிடையாது. அவளை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து நாம பிரசவம் பாக்குறதாமா நல்லது? அப்புறம் ஏன் குட்டி போட்ட பூர மாதிரி அலையறீங்க? கிண்டல, நீர் பிறக்கும் போதும் உங்க அப்பா இப்படித்தான் அலைஞ்சிருப்பான். தம்பியாவது வீட்டுக்குள்ள அலையுது, இவங்க அப்பா வீதியிலே அலைஞ்சிருப்பார். சட்டிமா, இவ எவ்வளவு கஷ்டப்படுறாள், எனக்கு பயமா இருக்கு. பயப்படாதம்மா, தலைப்பிரசம் அப்படிதான் இருக்குமா, எல்லாம் நல்லபடி ஆயிடும்மா. உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்து. பெண் குழந்தையா? ஆடி மாச குழந்தை எப்படி கத்து பாத்தீங்கன்னா மனதை தேற்ற மாம் மருந்து. என்னாலதான் கவலையை மறந்து உயிர் வாழ்ந்துகிட்டு இருந்தார். நீங்க எனக்கு உப்பு போட்டு சோறு போட்டுக்கிறீங்க. அந்த நன்றி கடனுக்கு நான் இது கூட செய்யலன்னா நான் ஜென்மம் எடுத்து என்ன பிரயோஜனம்? அடி வேணா, மறுக்கப்படாது. இப்ப ஒரு கிளாஸ் அடிங்க, அப்புறம் 9 கிளாஸ் கேபி. என்ன அக்கா மாமா இருக்காங்களேன்னு பயப்படுறீங்களா? அவங்கள நான் அமைக்கிறேன், நீங்க இதை அமைக்கு. அடிங்க அடிங்க தம்பி, சீக்கிரம் கண்ணை இருக்க முடிக்க அடிச்சிருங்க.
நடமாடிட்டு இருக்கான். இந்த நிலைமையில நான் இருந்தேன்னா எப்போ உயிரை விட்டுருப்பேன்.
ஏய்யா, உன்னாலதான சின்ன எஜமா இந்த நிலைமைக்கு வந்தாரு. உன்னை கட்டிக்கிட்டதுக்கு ஒரு கழுதையை கட்டியிருக்கலாம். ஒரு பைத்தியகாரி, கழுதையை கட்டிக்கிட்டா இப்படி கத்த கத்தைய நோட்டை பார்க்க முடியுமாரு? ஏய்யா, யாருக்கியா வேணும் இந்த நோட்டு? ஒருத்தரை நாசமாக்கியா பணம் சம்பாதிக்கிறார். அம்மா முழுங்கிடுச்சு, இப்ப அழுகிறது யார முழுங்க போதும்? இந்த பீடைய நீயே பாத்துக்க. வீட்டுல வேற பீடம் போட்டு கூட கிடையாது. இல்லையா, நல்லதா போச்சு. கத்தி கத்தி சாகிட்டு தனிய நீங்க பாலாட்டுறீங்களா? என்னங்கய்யா, காலையிலே உங்க கிட்ட மாட்டிக்கிட்டீங்களா? நீ குடுக்கற காபிக்காக எதுகிட்டவனாலும் மாட்டிக்கலாம். கொண்டா கொண்டா. அம்மா, நான் ஸ்கூலுக்கு போயிட்டறேன். அம்மாடி, ரொம்ப நாளா உன்னை ஒண்ணு கேட்கணும்னு இருந்தேன். ஓ மகன் உன்னை அம்மானு கூப்பிடுறான், சரி. உன் தம்பி பொண்ணும் உன்னை அம்மாங்குது, அவனை மாமாங்குதே, எப்படி? எனக்கு பெண் குழந்தை இல்லாத குறைய இவன் மூலமா கடவுள் தீர்த்து வச்சுட்டான். அம்மான்னு கூப்பிட்ட பிறகு அவன் எனக்கு மகவேனே. அது சரி, சிவப்பு புடவை கட்டினவெல்லாம் என் சம்சாரம் நானா ஒருத்தன் அந்த மாதிரி இருக்குது. என்ன ஓமா, அந்த குழந்தைக்கு தாய் இல்லாத ஏக்கம் தெரியாத அளவுக்கு நீ வளர்த்துக்கிட்டு வர, நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆனா என் தம்பிய நினைச்சாதான் கவலையா இருக்கு. கொஞ்ச நாள் அவன் போக்கே சரியில்லைங்க. சின்ன வயசு தானே, ஒரு பொண்ணை பார்த்து அவனை மடக்கி போட்டுட்டா சரியா போயிடும். மடக்கி போடுறதுக்கு நான் ஒண்ணு கண்ணு குட்டியில சார். அக்கா, எனக்கு கொஞ்சம் பணம் வேணும். விஜய், இதுவரைக்கும் நான் கொடுத்துக்கிட்டே வந்தேன், ஏன் எதுக்குன்னு கேட்காம இப்படி கொடுத்துதான் நான் உன்ன கெடுக்கிறேன்னு உங்க அத்தான் என்ன சத்தம் போடுறாங்க? யாரும் யாரையும் கெடுத்துட முடியாது, எனக்கு இப்ப பணம் வேணும். அண்ணா, ஆத்துல போட்டாலும் அளந்து போடணும்னு சொல்லுவாங்க. நான் அளந்துதான் போடுறேன். அப்படின்னா நீ போடுற இடம் ஆறா இருக்காது, பெரிய சமுத்திரமா இருக்கும்னு நினைக்கிறேன். நீ வாங்குற காசுல என்ன பண்ற? வட்டிக்கு அவிட போறான், அதெல்லாம் புத்தாளிங்க செய்யற வேலை. ஏதாவது விவசாய கட்ட தீர்மானத்தோட சேர்ந்துக்கிட்டு செலவு பண்ணிக்கிட்டு இருப்பான். விஜய், உனக்கு இன்னொரு கல்யாணம் செஞ்சு வைக்கலாம்னு நினைக்கிறோம். நான் பணம் தான் கேட்டேன், பொண்டாட்டி கேட்கல. என்ன பையன், யார் காசு யார் கேக்குறது, எல்லாம் உன்னோட தானே. ஆனா இனிமே நீ கெட்ட அழியறதுக்கு ஒரு தள்ளி காசு கூட நான் உனக்கு கொடுக்க மாட்டேன்.
ஜோ கும்பிடுறேங்க. ஜோ கும்பிடுறது இருக்கட்டும், எனக்கு இப்ப பணம் தேவை. குத்தகம் முடிஞ்சு 6 மாசம் ஆச்சு, நிலத்தை காலி பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கேன். திரும்ப திரும்ப உழுது பயிர் போட்டுக்கிட்டு இருந்தேனா உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க சின்னையா, எங்களுக்கு இதை விட்டா வேற கதையே இல்லைங்க. அதுக்காக இந்த நிலத்தை உங்க பேர்ல எழுதி கொடுக்க சொல்றீங்களா சின்னையா? ஆயுசு பூராவும் இந்த மண்ணோட உழைச்சிட்டு போயிடுறோம்னு சொல்றேனுங்க. நீங்க உழைச்சது போதும், பெட்டா வெளியே போங்க சின்னையா. சொன்ன கேளுங்க சின்னையா. நீங்க ஊருக்கு பெரியவங்களா இருக்கலாம், அதனால எதையும் செஞ்சிடலாம் நினைக்காதீங்க. மரியாதையை வெளியே போற, அதெல்லாம் எங்க அப்பா கிட்ட வச்சுங்க, என்கிட்ட நடக்காது. ரொம்ப பேசுறியா? ரொம்ப பேசல, நியாயத்தையும் தர்மத்தை தான் பேசுறேன். பல வருஷமா அந்த நிலத்துல ரத்தத்தை வேர்வையாக்கி உழைச்சிருக்கோம், பாடுபட்டிருக்கோம், தெரியுமா? உண்மையா கொண்டாடு. ஐயா, 45 வருஷமா இந்த நிலத்தை நம்பி எங்க ரத்தத்தை உரமா போட்டு உடைச்சிருக்கோம். இப்படி திடீர்னு வெளியே போடான்னு சொல்லிட்டா நாங்க என்னங்க பண்றது? இந்த நியாயத்தை கேட்ட என் பிள்ளைய அநியாயமா அடிச்சிட்டாரு சின்னையா. என்ன பண்றது, சில நேரத்துல வாய் சாதிக்க முடியாதத கைதான சாதிக்க வேண்டியிருக்கு. இத பாருங்க, என்ன இருந்தாலும் நீங்க அவர் அடிச்சது தப்பு. குத்தகைக்கு விட்ட நிலத்தை குத்தகம் முடிஞ்சது திருப்பி கொடுக்க வேண்டியதான சட்டம். உழுபவனுக்கு நிலம் சொந்தம்னு ஒரு சட்டம் இருக்கு, தெரியுமில்ல? அப்போ கட்டினவனுக்கே வீடு சொந்தம்னு சொல்லிட்டா கட்டின கோமணத்தோட வெளியே தெரிய வேண்டியதான். இந்த வெட்டி பச்சல எதுக்கு? இந்த ஆளைய நிலத்தை காலி பண்ணி கொடுக்கறானா இல்லையான்னு கேளுங்க. இத பாருங்க, நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே தரிசா கிடந்த நிலத்துல உழைச்சி பாடுபட்டு பயிரிட்டு உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பங்கையும் ஒழுங்கா கொடுத்துருக்காங்க. அவங்கள போய் திடீர் நிலத்தை காலி பண்ணுன்னு சொல்றது அவ்வளவு சரியில்லைன்னு பஞ்சாயத்து நினைக்குது. அது மாத்திரம் இல்லைங்க, இந்த ஊர்ல நீங்களே தப்பு பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா மத்தவங்களும் உங்களை பின்பற்ற ஆரம்பிச்சிருவாங்க. பெரியவங்க தப்பு பண்றதுதான் இப்ப நடைமுறையில இருக்கு, ஆனா நம்ம கிராமத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி வேண்டாம்னு ஐயா நினைக்கிறாரு. அதனால இத பெருசா பஞ்சாயத்து தீர்ப்பு நினைக்காம நாமளே பெரிய மனசு பண்ணி இவ்வளவு நாளா நிலத்துல ரத்த சிந்தன மண்ணு சாமிக்கு இந்த நிலத்தை சொந்தமாக்கலாம்னு நான் நினைக்கிறேன். உங்க அப்பா வீட்டு சொத்தா நீங்க தூக்கி கொடுக்கறதுக்கு முடிவு செய்து இதுக்கு நிலத்துக்கு சொந்தக்காரன் ஒத்துக்கணும். விஜய், ரெண்டு பேரும் இப்படி மறைச்சுக்கிட்டு உட்கார்ந்துருந்தா எப்படி? என்ன நடந்தது கொஞ்சம் சொல்லுப்பா. 4 பேருக்கு மத்தியில பேசுறது அவருக்கு நியாயமா இருக்கலாம், ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அது அநியாயம். ஒரு காடு நான் அந்த முடிவு ஒத்துக்க மாட்டேன். நீ ஒத்துக்கிறியோ இல்லையோ, அந்த நிலத்தை அவருக்கு கொடுத்தாச்சு. எங்க என்ன நடந்துச்சுன்னு நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? நான் என்ன சொல்றது, அதான் இருக்காரு உன் செல்ல தம்பி, அவரே கேளு. விஜய், மாமனும் மச்சானும் அடிச்சுக்கிறாங்கன்னு ஊர் சிரிக்காதே, என்னன்னு சொல்லுப்பா. ஏரி பாய்ச்சல் கோடி நிலத்தை நான் விற்க கூடாதா? அது குத்தகைக்கு விட்டவனுக்கே சொந்தமா. தீர்ப்பு சொல்லிட்டாரு உன் புருஷன். ஆமா, அது ஏன் விக்கணும்? பஞ்சாயத்து பிரச்சனை பெரிய பிரைம் மினிஸ்டர்ங்கிற நினப்பு. ஏன்பா அந்த நிலத்தை ஏன் விக்கணும்னு கேக்குறேன். பெரிய பெரிய மந்திரி சபை எல்லாம் ஒரே நேரத்துல கவுந்து போகுது, தெரியுமில்ல? கேக்குறதுக்கு பதில் சொல்லு, அந்த நிலத்தை ஏன் விக்கணும்? ஏன் நான் விக்க, அதை இன்னொருத்தர தூக்கி கொடுக்கறது இவர் யாரு? என்ன திமுற? யாருக்கு, எனக்கா உனக்கா? அவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டியாரா? இது பஞ்சாயத்தும் இல்ல, நான் பச்சை குழந்தையும் இல்ல. என்ன வார்த்தைக்கு வார்த்தை, அவர் உனக்கு பெரியவர். அதுக்காக
அவர் என்ன வரும்னால பேசுவாரு என்ன தாங்கிக்க சொல்றியா அத்தா வேணும்னா தாங்கிக்க தான் வேணும் அது ஓன் தடவிதி நீ தாங்கிக்க என்னால முடியாது எனக்கு தேவையில்லை என்னடா குதிக்கிற இப்ப என்ன செய்ய போற அக்கா மரியாதையா பேச சொல்லு இல்ல பஞ்சாயத்துல மானம் கெட்டதுல மறந்துகிட்ட மனை எனக்கு மரியாதை வேறையா நடக்க கூடாதது நடந்து போச்சு இனிமே நடக்க வேண்டியது ஒன்னு நடக்கணும் தம்பி அப்படி கூப்பிடுறதுக்கு உனக்கு அருகதை இல்ல எனக்கு சேர வேண்டிய பாகத்தை பிரிச்சு கொடுத்துரு நான் தனியா வாழ போறேன் தம்பி நடக்க கூடாதது சொல்றியப்பா நடக்க வேண்டியதான் சொல்றேன் இது நடந்தது ஆகணும் உனக்கு ஓம் புருஷன் கௌரவம் பெருசாயிட்ட பிறகு எனக்கு ஏன் கௌரவம் தான் பெருசு தம்பி நீ அவளை அடிச்சப்போ என்னால தாங்கிக்க முடியல அதனாலதான் வேணும்னா நீ என்ன அடிச்சிரு அடி அடிச்சிரு தம்பி என்ன மன்னிச்சிருப்பா விஜய் என்ன மன்னிச்சிருப்பா விஜயா கால விழறதுக்கும் ஒரு தகுதி வேணும் பாசத்தை விட கௌரவம் தான் பெருசு நினைக்கிற இவன் கால போய் விழறிய இது பாருங்க நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க அவன் என் தம்பி நான் கால்ல விழுவேன் அடிப்பேன் கொல்லுவேன் எல்லாத்துக்கும் எனக்கு உரிமை இருக்கு ஆமாக்கா நீ செஞ்சாலும் செய்வ இன்னைக்கு உன் புருஷனுக்கு பறிஞ்சிட்டு என்ன கை நீட்டி அடிச்சுட்ட நாளைக்கு இதே புருஷனுக்காக எனக்கு விஷம் வச்சு கொன்னாலும் கொல்லுவ கேட்டீங்களா அவன் என்ன சொன்ன கேட்டீங்களா நான் விஷத்தை வச்சு கொல்ல போறேன் அவனை எப்பா என்ன பார்த்தா சொன்ன கொல்லால சுட்டுட்டேப்பா என்னது விஷத்தை வச்சு கொல்ல போறேன்னு சொன்ன ஆனா நீ விஷத்தையே கக்கிட்டீட பாவி ஏன் அவசியமா இந்த காலத்துல சொந்த குழந்தைகளை வளர்ந்துட்டா பெற்றவங்க நெஞ்சிலும் மிதிச்சிட்டு போயிடுறாங்க இவ உனக்கு தம்பி தானே நானும் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் பாகத்தை பிரிச்சிருவோம் நீங்களும் முடிவு பண்ணிட்டீங்களா என்னமா ஐயா என் தம்பி எங்களெல்லாம் பிரிஞ்சு தனியா போறேன்றான் நான் எவ்வளவு சொல்லி பார்த்தேன் கேட்க மாட்டேங்கிறான் நீங்களாவது கொஞ்சம் சொல்லுங்களேன் உலக்க போட்டு இடியாத மாவ உள்ளங்கையால இடிக்க சொல்றியா இடிச்சு பாக்குறேன் இடியுதான்னு பாப்போம் தம்பி விஜய் கிடக்கிறதெல்லாம் கிடக்கட்டும் கழவனை தூக்கி மனையில வீங்கிற கதையா உங்க அக்கா என்ன தூக்கி நடுவுல வச்சு விட்டாங்க நான் ஏதாவது சொல்லலாமா உங்களுக்கு என்ன திறன் இப்ப பேச வந்துட்டீங்க ஆமாப்பா எதுவுமே தெரியாமத்தான் இத்தனை வருஷமா நான் வாழ்ந்துட்டேன் கண்ணா கோபம் குடிய கெடுக்கும்னு சொல்லுவாங்க தயவு பண்ணி அதை உண்மை ஆக்கி விடாதப்பா சார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியாது அதை நான் சொல்லவும் பிரியப்படல ஆனா என்னுடைய முடிவு இந்த வீடு ரெண்டா பிரிஞ்சுதான் ஆகணும் அதுக்கு ஏதாவது உதவி செய்யறதுனா என்கிட்ட பேசுங்க இல்ல அங்க போய் பேசுங்க என்னப்பா பெரிய மனுஷா ஊரு ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கிய அவன் பேர்ல எந்த அளவுக்கு நான் அனுபவிச்சிருந்தேன் உங்களுக்கு நல்லா தெரியும் ஆனா இன்னைக்கு அவன் என்ன கை நீட்டு அடிச்சுட்டான் இதுக்கப்புறம் நாங்க ரெண்டு பேரும் எப்படி சார் ஒன்னா சேர்ந்திருக்க முடியும் அவ்வளவு தூரத்துக்கு ஆயி போச்சா குழந்தைய தூக்கி கொஞ்சும் போது அது எட்டி ஒதுக்குது அப்ப நம்ம கீழே போட்டுறோம் ஐயா இவங்களுக்கு தான் அவங்க குணம் நல்லா தெரியுமே இவங்களாவது கொஞ்சம் தனிச்சு போக கூடாது என்ன தனிச்சு போக சொல்றியா இவ்வளவு தூரம் நடந்ததுக்கு அப்புறம் சமாதானத்துக்கு இடம் கிடையாது இனிமே இந்த வீட்டுல ரெண்டு அடுப்பு எரிஞ்சு ஆகணும் ஐயா ஒரே ஊர்ல அதுவும் ஒரே வீட்டுல நாங்க வேற அவன் வேற எப்படிங்க வாழ முடியும் பாக்குறவங்க சிரிக்க மாட்டாங்க மத்தவங்க முதல் தடவை நம்ம பார்த்து சிரிக்கும் போதுதான் நமக்கு கஷ்டமா இருக்கும் அது காலையிலே நடந்து போச்சு உன் தம்பி பஞ்சாயத்துல பேசினதை கேட்டு இந்த ஊரே சிரிச்சு இனிமே அவங்க சிரிச்சா என்ன அழுதா என்ன கரெக்ட் தலையே முட்டையானதுக்கு அப்புறம் பகுடை இடது பக்கம் எடுத்தா என்ன வலது பக்கம் எடுத்தா என்னன்னு கேக்குறாரு பிரசிடன்ட் சாரு நீ எந்த பக்கம் எடுக்கலாங்கிற சும்மா இருங்க சார் கலைச்சு விட்டுக்கலாங்கிறியா அதான் கலைச்சிட்டியடா அக்கா உன் தம்பி கொஞ்ச நஞ்சம் மான மரியாதையோட இந்த ஊருக்குள்ள நடமாட நினைச்சா என்ன தனியா வாழ விடு அவ்வளவுதான் சொல்லுங்க விஜயா நானும் முடிவா சொல்றேன் உனக்கு எங்க கூட சேர்ந்து வாழணுங்கிற எண்ணம் இருந்தா இந்த வீடு ரெண்டா பிரிஞ்சுதான் ஆகும் அம்மா விஜயா
அழுது அழுது மனசை வேணா தேத்திக்கலாம். ஆனா விதியை மாத்த முடியாது, அதை அனுபவிச்சுதான் தீரணும். திருநகர் மாவட்டத்தில் உள்ள வண்டலூர் கிராமத்தைச் சேர்ந்த காலஞ்சென்ற சுப்பையா பிள்ளையின் வாரிசுகளாகிய மகள் திருமதி விஜயாவும் மகன் திரு விஜயகுமாரும் இருவரும் மனமுப்பி கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க ஊர் பஞ்சாயத்தார் முன்னிலையில் இந்த பாகப்பிரிவினை நடத்தப்படுகிறது. இதன்படி குடும்பத்தின் பூர்வீக சொத்துக்களான 500 ஏக்கர் நஞ்சை நிலமும் 300 ஏக்கர் தென்னந்தோப்பும் வடக்கு தெருவில் இருக்கும் கல்வீடும் மற்றும் தாவர ஜங்கம சொத்துக்களான அனைத்தும் வாரிசுகள் இருவருக்கும் சமமாக பிரிக்கப்படுகிறது. மேற்கண்ட கல்வீட்டின் பேரில் இருவருக்கும் பாத்தியதை இருப்பதால் அதன் நடுவே குறுக்கு சுவர் எழுப்பி இருவரும் சம பங்காக அனுபவிக்க வேண்டியது. இதற்கு முழு மனதுடன் ஒப்புதல் தெரிவிக்கும் வகையில் இருவரையும் இந்த பத்திரத்தில் கையெழுத்து போடும்படி பஞ்சாயத்தார் கேட்டுக் கொள்ளுகிறார்கள். அம்மா இதில் கையெழுத்து போடுங்க. ஒரு சின்ன விஷயம் உங்க காதல போடணும். என்னையா? இப்போ பாகமெல்லாம் பிரிச்சாச்சு, ஆனா முக்கியமான சொத்து ஒண்ணு இன்னும் உங்களுக்கு வந்து சேரல. எதுயா? உங்க பொண்ணு ராணிதான். அந்த சனி எங்க இருந்தா நமக்கு என்ன? என்னயா, இந்த இடத்துலதான் நீங்க தப்பு கணக்கு போடுறீங்க. இப்ப உங்க பொண்ணு மேஜர் ஆயிடுச்சுன்னா இருக்கிற சொத்து அத்தனையும் எங்க போய் சேரும்? பொண்ணு எங்க இருக்கோ அங்கதானே அத்தனை சொத்துக்களும் போய் சேரும். இப்ப புரியுதா? உங்க அக்கா காரியம் இல்லாம உங்க பொண்ண வச்சுக்கல. ஏய் ராணி, இங்க வாடி. நான் அண்ணனோட சாப்பிட்டேன் மாமா. ஏய், இன்னொரு தடவை மாமா சொன்ன வாய கிழிச்சு போடியா. வாடி மாமா, தங்கச்சியோட சாப்பிடட்டும் மாமா. அவளை விடுப்பா. இவ ஏன் பொண்ணு, இனிமே யாருகிட்டயும் சாப்பிட தேவையில்லை. இன்னைக்கு சோறு போட்டுட்டு நாளைக்கு உரிமை கொண்டாடுறதுக்கா? என் மகளை என் வீட்டுக்கு அனுப்பி வச்சிரு. ஓ மக, ஓ வீடு அடப்பாவி, ஓ மனசு அதுக்குள்ளவா இப்படி கல்லாக்கிட்ட? ஏம்பா, வீட்டைதான் பிரிச்சுட்ட, குழந்தைகளை பிரிச்சிடாதப்பா. எட்டப்பன் தர்பார்ல கட்ட பொம்மை நியாயம் கேட்டா கிடைக்கவா போகுது? இத பாரு, இந்த செவரு நிரந்தரமா இங்க இருக்க போகுதுன்னு நினைக்கிறியா? ஒரு நாளைக்கு நீயும் அக்கான்னு வரத்தான் போற. வேண்டாம் விஜயா, அவன் அக்கான்னு உறவு கொண்டாடவும் வேண்டாம், நீ தம்பின்னு அணைச்சிக்கவும் வேண்டாம். நாய குளிப்பாட்டி நடு வீட்டுல வச்சாலும் அதை வாழை குழைச்சிட்டு அங்கதான் போகும். நன்றி கிட்ட மனுஷங்களோட வாழ்றத விட நாலு மிருகங்களோட வாழலாம். டேய், நீ நின்னு பேசிட்டு இருக்கிறது என் வீடு, மரியாதை தவறிச்சு கொலைய விழுச்சாக்க. அந்த மரியாதை நீயும் தெரிஞ்சுக்க, இல்ல உடம்ப கூறு போட்டு ஊருக்கு மத்தியில தொங்க விட்டுருவேன். கொஞ்சம் இருங்கப்பா, கொஞ்சம் இருங்க. அம்மா, இவங்க ஒருத்தர் ஒருத்தர் வெட்டிக்கிட்டு சாகிறதுக்கு முன்னால தயவு பண்ணி இந்த குழந்தைய அமுச்சு வச்சிரு. அந்த வீட்டு வாசப்படிய மிதிச்ச திரும்பவும் இந்த வீட்டு வாசப்படிய மிதிக்க. அம்மா, நான் போய் தங்கச்சியோட படுத்துக்கிறேன்மா. டேய், பேசாம படுற. இங்க இருந்து உறவா பாக்குற, அங்க போன அடிச்சு கையகால ஒடிச்சு போய்.
இன்னைக்கு சாப்பாடு A1 பிரமாதமா இருக்கு. சிக்கன் இருக்குது சாப்பிடுங்க, முட்டை இருக்குது சாப்பிடுங்க, பிஷ் இருக்குது சாப்பிடுங்க. ராஜா சாப்பிட்டானா? ரெண்டு நாளா அவன் சாப்பிடவே மாட்டேங்கிறான். ஏன்? நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க, சாப்பிட்டா ராஜான கூட தான் சாப்பிடுவேன், அப்படி இல்லன்னா பட்டி நடந்து செத்துடுவேன். ஒரே பிடிவாதமா பள்ளிக்கூடம் போயிடுச்சு. திமுரு அவளுக்கு. நீ சாப்பிட்டியா? என்னாலயும் ரெண்டு நாளா சாப்பிட முடியல. எதனால? காரணம் உங்களுக்கு தெரியாது. எங்க ரெண்டு நாளா குழந்தையும் சாப்பிடல, என்னாலையும் சாப்பிட முடியல. உங்களால மட்டும் எப்படிங்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்க முடியுது? இடிச்சாலாம் உரல இடம் பார்த்து ஏன்னு கேட்டா இடுப்புல ஒண்ணு கொடுத்தாலும் அதான் வந்துட்டேனே. கேட்டாலும் கேட்ட மணி மாதிரி ஒரு கேள்வி கேட்டம்மா. என்ன பிரசிடன்ட் சார், பஞ்சாயத்துல 10 பேர் சேர்ந்து கேள்வி கேட்டாலும் டான் டான் பதில் சொல்ற நீங்க, உங்க சம்சாரம் கேட்ட கேள்விக்கு பதில் விஜயா. ஏன் இப்படி என் மனசை குத்தி வேதனைப்படுத்துற? போட்ட வெத்தல சவக்கல் என்ன புண்டாட்டி பெரியா குடிச்சுக்கிறது? கேட்டது நானு, என்ன பார்த்து சீர்றது? ராணி இங்க வா. தம்பி உரைக்கிறத பாத்தீங்களா? சாப்பிட மாட்டேன் நடமுடிச்சாம. நானும் அண்ணன் எப்பவும் ஒன்னாதான சாப்பிடுவான், இப்ப எனக்கு தனியா சாப்பிட பிடிக்கல. பிச்சு பிடிக்கும் பிச்சு. ஏன்பா, நீங்களும் மாமாவும் எப்பவும் ஒன்னா தானே சாப்பிடுங்க, இப்ப மட்டும் எப்படி உங்களால தனியா சாப்பிட முடியுது? எனக்கு அவரை பிடிக்கல. எனக்கு அண்ணனை பிடிச்சிருக்க. ஐயா இதுவா பேசுறீங்க? இதுக்கு யாரோ ஃபுல்லா குடுத்துருக்காங்க, அதான் இப்படி பேசுது. இவளை ரூம்ல போட்டு குட்டி வை, அப்பதான் இவளுக்கு புத்தி வரும். இனிமே ராணி இந்த ரூமை விட்டு வெளியே வரக்கூடாது, வேலை வேலைக்கு சாப்பாடு ரூமுக்குள்ள தான் தரணும். புரியுதா? புரியுதா புரியலையோ, நீங்க சொல்லிட்டீங்களா? தாத்தா பாத்தீங்களா, மாமா தங்கச்சி ரூம்ல போட்டு கூட்டி வச்சுட்டாரு. அதாவதா கண்ணா, அதாவது கண்ணை தொடச்சுக்க அழப்படாத. பாரு இப்ப நீ அழுகையை நிறுத்தினேன்னா நான் உனக்கு ஒரு கதை சொல்றேன். என்ன? அதாவதா வா உட்கார். கதை சொல்லட்டமா? ஒரே ஒரு ஊர்ல ஒரு ராஜகுமாரன் இருந்தானா, அதே ஊர்ல ஒரு கூத்தாடி பையன் இருந்தானா, இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப அன்பா பழகிட்டு வந்தாங்களாம். இத பார்த்த ராஜகுமாரனுடைய அப்பா ராஜாவுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சான். அந்த கூத்தாடி பையனோட அப்பனை கூப்பிட்டு, இனிமே உன் பையனை என் மவனோட பழக விட்டீன்னா அவன் தலைய சீவிடுவேன்னானான். உடனே கூத்தாடி பையனோட அப்பன் பயந்து போய் தாம் அவனை ஒரு குடிசையில வச்சு பூட்டிட்டானான். ஐயோ பாவம். அரண்மனையில இருக்கிற ராஜகுமாரனுக்கு தன் சிநேகிதனை பார்க்க முடியாம ரொம்ப வருத்தமா இருந்துச்சான். ஒரு நாள் ராத்திரி ஒரே இருட்டா இருந்துச்சு. ராத்திரியில இருட்டா இருக்காம வெளிச்சமா இருக்கும். சிபடு. ராஜகுமாரன் மெதுவா அரண்மனை விட்டு வெளியே வந்து குடிசை வீட்டுக்கு போய் பூட்டை திறந்து தன் சிநேகிதனை வெளியே அழைச்சிக்கிட்டு வந்துட்டான். உடனே அவங்க ரெண்டு பேரும் அந்த நாட்டை விட்டுட்டு வேற நாட்டுக்கு போயிட்டாங்க. அதே நாட்டுல இருந்த அந்த மூதேவி ராஜா அவங்க ரெண்டு பேரையும் பிரிச்சிருவானே. ரெண்டு பேருமா ஒரு கருப்பு குதிரை மேல ஏறிக்கிட்டு டகடக் டகடக்குன்னு போய்கிட்டே இருக்கானு. என்னடா இவன் டகடக் டகடன்னு சொல்லிக்கிட்டு இருக்கானேன்னு பாக்குறியா? அவங்க ரெண்டு பேரும் குதிரை மேல 100 மைல் போயாகணுமே, அது வரைக்கும் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். தூங்கிட்டியா? ராஜகுமார அரண்மனையை விட்டு மெதுவா வெளியே வந்து குடிசை வீட்டுக்கு போய் பூட்டை திறந்து தன் சிநேகிதனை வெளியே அழைச்சிட்டு வந்துட்டான். உடனே அவங்க ரெண்டு பேரும் அந்த நாட்டை விட்டுட்டு வேற நாட்டுக்கு போயிட்டாங்க. போனாங்க. அதே நாட்டுல இருந்தா அந்த மூதேவி ராஜா அவங்க ரெண்டு பேரையும் பிரிச்சு வச்சிருவானே. என்னடா இன்னும் உட்கார்ந்து? நான் எக்ஸாம் படிக்கணும். சப்ரேஸ் இந்தியா ஃப்ரம் சைனா. சிங்காரா நான் தாலுகா ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு வரேன், வீட்டை பாத்துக்க.
எல்லாம் உடைஞ்சு கிடக்குது. ஒண்ணு இல்ல, ஒரு பூனை வந்து தட்டி விட்டுருச்சு. பூனையா? ஆமா, நான் பார்த்தனே. நீ பார்த்தா பூனையா தான் இருக்கும். ஆனையா இருக்க போகுது. அங்க போய் கட்டல உட்கார் போ. சரி. ஐயோ, கண்ணாடி துண்டு கையில கால குச்சிருச்சுன்னா அப்புறம் அள்ளிக்குவோம். போன் நம்பரையும் காணோம், கையிலையும் வச்சுட்டு போயிட்டேன். இப்ப என்ன பண்றது? அவங்க ரெண்டு பேரும் எங்கேயோ கொண்டு போய் ஒளிச்சு வச்சுட்டு என்கிட்ட நாடகம் ஆடுற? அப்போ ராணி இங்க இல்லையா? ஐயா, நீங்க சொன்னது சரியா போச்சு. என்ன தெரியல, சத்தம் ரயில் அடிபட்டு ஏதோ குழந்தைங்க செத்து போச்சா? நம்ம குழந்தைகளுக்கு ஒண்ணும் ஆகலம்மா. ரயில் அடிபட்டது வேற யாரா குழந்தைங்க? நான் சொல்றத நம்பும்மா. பாரு, நான் இப்படியாவது குழந்தைகளை தேடி பிடிச்சு கொண்டு வரேன். பேசுமா பேசுமா. மிஸ்டர், கொஞ்சம் காமா இருங்க. அவங்களை இப்ப நீங்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இங்க வாங்க வாங்க. டாக்டர், அவளுக்கு என்னாச்சு? ஏன் இப்படி இருக்கா? சாக்கில மென்டல் அப்செட் ஆயிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன் டாக்டர், அப்படின்னா அவங்களுக்கு புத்தி தடுமாறி போச்சுன்னு சொல்றீங்களா? நானும் நான் எதுவும் உறுதியா சொல்ல முடியாது. நான் வேற ஒரு டாக்டருக்கு லெட்டர் தர்றேன், நீங்க அவரை போய் பாருங்க. பேஷண்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துங்க. மோரவர், குழந்தைகளை உடனடியா கண்டுபிடிக்க ஏற்பாடு பண்ணுங்க, நான் வர்றேன். என்னப்பா பெரிய மனுஷா, இந்த வீட்டுல ரெண்டு அடுப்பு எரியணும்னு சொன்னியே, இப்ப நம்ம வயிறுதான் பத்திக்கிட்டு எரியுது. எரிஞ்சுகிட்டு இருந்த ஒரு அடுப்பு அணைஞ்சு போச்சுப்பா. நான் செஞ்ச இந்த தப்பு இந்த குடும்பத்துக்கு இவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும்னு நினைக்கவே இல்லை. குழந்தைங்க செத்து போச்சுன்னு உன்ன பதறிட்டு ஓடினீங்களே, அந்த பரிவும் பாசமும் குழந்தைங்க உயிரோட இங்க இருந்தப்போ எங்கப்பா போச்சு? இல்ல விஜய், தனியா வாழ்ந்தாத்தான் உன் கௌரவம் கொடிகட்டி பறக்கும் சொன்னியே, இப்ப என்ன ஆச்சு? உன் கௌரவம் பறக்கலடா, இந்த குடும்பத்தோட மானமே காத்துல பறந்துகிட்டு இருக்கு. சார், வேணும்னு யாரும் எதையும் செய்யறதில்ல, நடந்தே நடந்து போச்சு. இப்ப என்ன சொல்றீங்க? இப்ப கேளு, உழுகிற காலத்துல ஊரை சுத்தி விட்டு அறுவடை காலத்துல அருவாளை எடுத்துக்கிட்டு போனா என்னப்பா கிடைக்கும்? முதல்ல குழந்தைகளை தேடுற வழிய பாருங்க. சார், எங்கெங்கயோ தேடி எவ்வளவோ முயற்சி பண்ணியாச்சு, குழந்தைகளை கண்டுபிடிக்க முடியலையேன்னு நான் துடியா துடிச்சிட்டு. துடிக்காம பின்ன நண்ட எடுத்து இடுப்புல வச்சுக்கிட்டு அது குத்துதே கொடையுதேன்னா யார் என்ன பண்ண முடியும்? நீங்களாவது பரவாயில்ல, ஆம்பளை தடியன்வர், ஆனா அவங்க வரத்து கௌரவத்தினால அந்த பொண்ணை இப்படி ஆக்கிட்டீங்களேப்பா.
சாப்பாட்டு நேரம் 1-2 சார் ஷூ பாலிஷ் பண்ணுமா ஆமா நான் போட்டுமா இந்தா
Thank you.
வந்துட்டீங்களா? வாங்க. போன காரியம் என்னாச்சு? புரிஞ்சு போச்சு. எங்கெல்லாம தேடினேன், என் பிள்ளைங்களை காணோம்னு சொல்ல போறீங்க. நீங்க நிஜமா தேடின தானே? விஜயா, ஏன் இப்படி உயிரை வாங்குற பைத்திய மாதிரி? அது என்ன மாதிரின்னு குத்தி காட்டுறீங்க? நான் பைத்தியமே தான். நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பைத்தியம் ஆகிட்டீங்களே, என்ன பைத்தியம் ஆகிட்டீங்க? குழந்தைகளை காணும்னு நீ மட்டுமா துடிச்சுக்கிட்டு இருக்க? நீ அழற, நான் மனசுக்குள்ளேயே போட்டு குமுறிக்கிட்டு இருக்கேன். உனக்கு என்ன சொன்னாலும் புரியாது, உங்ககிட்ட என்னால பேசவும் முடியாது. நீங்க யாருகிட்ட பேச வேணாம். என் பிள்ளைங்களே என்கிட்ட பேசாம போயிட்டாங்க. இனிமே யார் பேசினா பேசாட்டே என்ன? யாரும் பேச வேணாம். சார், நான் என்ன சொன்னாலும் அவ கேட்க மாட்டேங்க. நீங்களா கொஞ்சம் சொல்லி பாருங்க. என்னது? நானா? அது சரி, ஆடி காத்துல அம்மியே பறக்குதான், அப்புறம் என்ன ஆகும்? தூள் தூள் ஆயிடும். அக்கா, நீ எங்கடா அங்க வந்த? குழந்தைகளை கண்டுபிடிக்க எனக்கு ஒரு வழி தோணுது. பத்திரிகையில விளம்பரம் கொடுத்தா பிள்ளைங்க கிடைச்சிடும். சார், அவன் சொல்றது நல்ல ஐடியா சார். நம்ம ரெண்டு குழந்தைகள் போட்டோ பேப்பர்ல போட்டு கண்டுபிடிச்சு கொடுக்கறவங்களுக்கு 20,000 ரூபாய் பரிசுன்னு விளம்பரம் கொடுக்கலாம் சார். என்ன, நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்னா விளம்பரம் கொடுக்க போறீங்களா? காணவில்லை, கண்டுபிடிப்போருக்கு ரூபாய் 10,000 பரிசு, விளம்பரத்தை கூட தனித்தனியா கொடுத்திருக்கானுங்க. அத்தரி பச்சா கொள்கட்டை ஒன்ன கொண்டு போய் உங்க அப்பாட்ட கொடுத்தா 10,000 ரூபாய். ஒன்ன கொண்டு போய் உங்க அப்பாட்ட கொடுத்தா 10,000 ரூபாய். அம்மா, ஆகும் 20,000 ரூபாய். அக்கா, உனக்கு அடிச்சாலும் அடிச்சது பெரிய யோகம்தான். என்ன பாட்டி? ஆமா, பெரிய யோகம்தான். அம்மா, உங்களை அனுப்பிச்சாங்கம்மா. அம்மா, அங்க போனா எங்க ரெண்டு பேரையும் பிரிச்சு வச்சிருவாங்கம்மா. அம்மா, உங்களை கொண்டு போய் விட்டுறாதீங்கம்மா. பின்ன உங்களை கொண்டு போய் விடாம அக்கா 20,000 விட்டுருவாங்களா? அங்க போனா எங்க அப்பா என்ன ரூம்ல போட்டு பூட்டி வச்சிருவாங்க. தங்கச்சி, நான் குடிச்சிருந்தா கூட இத படிச்சுட்டு வந்திருக்கேம்மா. ஒன்னா சேர்ந்து வாழணும்னு உங்ககிட்ட அடைக்கலமா வந்திருக்குதுங்களே, பணத்துக்கு அதுகளை பிரிச்சுடாதம்மா. 20,000 20 லட்சமே கொடுத்தாலும் சரி, இந்த குழந்தைங்களை நான் அணைச்சு வைக்க மாட்டேன். தங்கச்சி, நீ நல்லா இருக்கணுமா, உன் மனசு யாருக்கும் வராது. நீங்க அடிக்கடி சொல்லுவீங்களே, குடிச்சுதான் உங்க கவலையெல்லாம் மறக்கிறீங்கன்னு. அதே மாதிரிதான் இந்த குழந்தைங்களோட முகத்தை பார்த்துதான் என் கவலையெல்லாம் மறந்துட்டு இருக்கேன். இதுங்களை அணைச்சு வச்சுட்டு நான் எப்படின்னு இருப்பேன்? முருகா, கந்தா, கடம்பா, கதிர்வடி வேலாம், நான் செய்யற தொழிலுக்கெல்லாம் நீதாப்பா துணை இருக்கணும். நான் செய்யற பாவத்தை எல்லாம் நீதாப்பா வாய்க்கணும். முருகா, காப்பாத்துறாங்க அப்பா. ஞான வண்டிதான் பாஸ். பாஸ், ஒரு முக்கியமான செய்தி. இன்னைக்கு பேப்பரை பாத்தீங்களா? காணாம போன ரெண்டு குழந்தைகளை பத்தி சொல்ல போறேன். உனக்கு முன்னாடியே நான் பத்திரிக்கை படிச்சுட்டேன். நீங்க செய்தியை மட்டும்தானே படிச்சிருப்பீங்க, ஆனா நான் அந்த குழந்தைங்க எங்க இருக்காங்கிறத பாத்துட்டே வந்திருக்கேன். அப்படியா? அந்த குழந்தைகளை கொண்டு போய் அவங்க வீட்டுல விட்டோம்னா நமக்கு 20,000 ரூபாய் கிடைக்கும் பாஸ். 20,000? அந்த குழந்தைகளை இங்க கொண்டாந்து வச்சுக்கிட்டு அவங்க தாய் தகப்பனை மிரட்டினா எத்தனை லட்சம் கிடைக்கும்? சீக்கிரமா போய் அந்த குழந்தைகளை இங்க கொண்டாடுறதுக்கு ஏற்பாடு பண்ண. வாங்கண்ணே. அதாம்மா, நம்ம குப்பத்துல ராப்பள்ளி கூட கட்டணும்னு நீ தான் ஆசைப்படுற, ஆனா ஒரு ரூபாயா கூட உதவி செய்ய மாட்டேங்கிறா. என்னதான் வசூல் பண்ணிட்டு வந்திருக்கீங்க? என்னால வசூல் பண்ண முடிஞ்சது 1,700 தாம்மா. நீங்க? எங்களால முடிஞ்சது 750 ரூபாய் தாம்மா. இதுல நான் என்ன பண்ண முடியும்? உங்களை என்னமா பண்ண சொல்றேன், எங்க போனாலும் நம்ம சேகரிப்பை எங்களை முந்திக்கிறான். ரூபாய் 5,000 மேல வசூல் பண்ணிட்டானா? அவகிட்ட இருந்து 5,000 ரூபாயை எப்படிமா வசூல் பண்ண முடியும்? அவன் இந்நேரம் குடிச்சே தீர்த்துருப்பானே. தங்கச்சி, என்ன மன்னிச்சிடுமா? என்ன மன்னிச்சிடுமா? என்ன இது? என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லு, எல்லாத்தையும் சொல்லிடுறேன். ரொம்ப கஷ்டப்பட்டு 4,900 ரூபாய் வசூல் பண்ணேன். ஆனா நீ என்ன சொன்ன? 5,000 ரூபாய் குறைஞ்சு வசூல் பண்ணா இந்த பக்கமே வராதனான்னு சொல்லிட்டேன். அந்த 100 ரூபாய்க்கு நான் என்னமா பண்ணுவேன்? நேற்று காலையில இருந்து ஃபேக்டரியில ஓவர் டைம் பண்ணி சரி பண்ணிட்டேம்மா. இந்தாம்மா 5,000 ரூபாய் நீ சொன்ன மாதிரி வசூல் பண்ணி கொடுத்தேன். ஏ மிஸ், இது என் சொந்த துட்டியா?
உரம் தொட்டில குடிக்கிற நாயில தெரியுமா? இப்ப என்ன சொல்றீங்க? பண்ணிச்சு, இன்னைக்கு ராத்திரி இந்த வள்ளி திருமண நாடகத்தை பிச்சு பண்ணும். துட்டு கொடுத்தவெல்லாம் அசந்து போயிடணும். தெரியாத ஒரு நாள் அந்த வையா நாரதர் வந்து இருந்தார். இம்மா அழகா கீராட ஒரு குட்டி, இவளை நம்ம முருகருக்கு சைட் செட்டப் பண்ணா இன்னான்னு அவருக்கு ஐடியா தோணுச்சுமா. உடனே சைன் ஐஸ் ஸ்பீட்ல மேல போய் முருகர் எதிரில் நின்னு எடுத்து விட்டாவாரு. உமக்கு எம்மா தில் இருந்தா ஏற்கனவே கண்ணாலான எனக்கு இன்னொரு செட்டப் பண்ண பாப்பேன். நீ மட்டும் அந்த பொண்ண பாத்தியா காட்டியும் இப்படி எல்லாம் பேச மாட்ட முருவர. அவசுமா தண்டன காண்ட காண்ட காணி கீரான்னு முருவரை ரேக்கி விட்டாரு நாரதர் மாமா. இத கேட்டாராம் காட்டியும் முருவருக்கு சிரித்துடுச்சுப்பா. உடனே வேட வேசத்தை கட்டிக்கினு ரஜினிகாந்த் ஸ்டைல்ல லெப்ட் லெக் தூக்கி மயில் மேல போட்டுக்கினு சைனு புலவத்துக்கு வந்து இறங்கினார். வள்ளி பொண்ண கண்டுகினாரு. அடிங்க அப்பா, கட்டனா கட்ட சரியான நாட்டு கட்டன்னு நினைச்சுக்கினார். நாரதர் சரியாதான் செலக்ட் பண்ணிக்கிறாருன்னு வள்ளி பொண்ணு பக்கத்துல போய் நின்னுக்கினு தண்ணி அடிச்சுட்டு
சொன்ன மாதிரி இந்த ரெண்டு குழந்தை ராஜா ராணியும் ரொம்ப அழகா இருக்கு. ஐ லைக் தம் வெரி வெரி மச். இந்த குழந்தை எனக்கு கொடுத்தாக்கா உங்களுக்கு நான் 10 லட்சம் ரூபாய் தரேன். 10 லாக்ஸ். நாளைக்கே இந்த குழந்தைகளை உங்கள்கிட்ட ஒப்படைச்சிடறேன். அப்பா பக்கத்துல பாக்கு அஸ்கலகடி புஸ்கலகடி பாலசுதா. சாப்பிடுங்க, நான் வேலைக்கு போயிட்டு வரேன். சரிம்மா. அப்புறம் இங்க பாருங்க, எங்கேயும் வெளியில போய் விளையாடக்கூடாது. யாராவது வந்தா பேசாம இங்கேயே ஒளிஞ்சுக்குங்க. அம்மா எங்களால உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம். பிள்ளைங்களால அம்மாவுக்கு எப்பாவது கஷ்டம் வருமா? என்னப்பா விஜய் தனியா உட்கார்ந்துகிட்டு இருக்கற? அதான் தனியாயிட்டனே சார். இந்த வீட்டை பாத்தீங்களா,
குழந்தைங்க இல்லாம வெறிச்சோன் ஆயி போச்சு. பிள்ளை இல்லாத வீடும் கத்தாழ முளைச்ச காடும் ஒண்ணும் வாங்க. இப்ப புரியுது சார், இந்த வீட்டுல இப்ப யாருமே நிம்மதியா இல்ல. ஏன் சார், கஷ்டம் தான் இப்படிதான் அடுக்கடுக்கா வருமா? என்ன பட்ட காலையே படும், கெட்ட குடியே கெடும்னு கேள்விப்பட்டதில்ல? தேர்தல் எடுத்துக்க, ஒருத்தன் ஜெயிச்சான்னா ஜெயிச்சுக்கிட்டே இருப்பான், தோக்க ஆரம்பிச்சுட்டான் அப்புறம் தோத்துக்கிட்டே இருப்பான், டெபாசிட் போய்கிட்டே இருக்கும். ஏம்மா கமிஷனர் வீட்டுக்கு நீதான் பாலிஷ் போடுறதா? ஆமா கமிஷனர் ஒன்னு வர சொன்னார். பேசாமே கடைய பாத்துக்க. சரிக்கா. இப்ப கூட என்ன ஏமாத்திதான் சோத்தமைக்கு பசங்க இங்க கூட்டு வந்திருக்காங்க. உண்மைய சொல்லி ஒண்டி கொண்டு நின்னுருந்தா பானைய பஞ்சர் ஆக்கி டாப்ப கழக்கி. வெரி குட், இப்படி போல்டா பேசுற பெண்களை பார்த்தா எனக்கு கோல்டு கிடைச்ச மாதிரி. இத அப்புறமா வச்சுக்குவோம், உன்னை எதுக்காக கொண்டு வந்த விவரம் தெரிய வேண்டாம், இப்படி உட்கார பேசுவோம். சொல்ல, எத்தனை நாளைக்கு பிளாட்பாரத்துல செருப்பு தச்சு தொழில் நடத்துவேன்? அழகான ஏசி ஷாப் வைக்கிறதுக்கு வழி சொல்றேன். என்கிட்ட இருக்கிற ரெண்டு குழந்தைகளையும் உங்ககிட்ட கொடுக்கணும். எப்படி இவ்வளவு கரெக்டா சொல்ற? உன்னை விட கொஞ்சம் அறிவு ஜாஸ்தியாச்சே. உனக்கா? அப்ப அப்படியே செய்யலாமா? இப்ப நான் குழந்தைங்களை கொடுத்தா நீ என்ன கொடுப்ப? 2 லட்சம். நல்ல வியாபாரம் தான். ஏன் உன் குழந்தைங்களை வச்சு இந்த வியாபாரத்தை பண்ணலாமே, ஏன் ஊரை விட்டு குழந்தைங்களுக்கு அலையிற? டேய், இந்த தாய் குலத்தை இழுத்துட்டு போய் ஒத்தடம் கொடுக்குறான். அண்ணா என்னண்ணா, அம்மா ராத்திரி பூரா வரவே இல்ல, எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுன்னா. நானும் அதை பத்தி தான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன் தங்கச்சி. அதுக்கு இப்ப என்ன பண்றது? நம்ம கடையில போய் வாங்கலாமா? ஐயோ அம்மா சொன்னாங்கல்ல இந்த டிரெஸ்ஸோட வெளில போக கூடாதுன்னு. அதுக்கு ஒரு ஐடியா இருக்கு. நம்ம ராஜா ராணி என்னங்கடா இது பேசலாம்? எல்லாம் காரணமா தான், நேற்று ராத்திரியில இருந்து அம்மா வீட்டுக்கு வரல, கடைக்கு போய் பார்த்தா அங்கேயும் இல்ல. எப்படியாவது எங்க அம்மாவை தேடி கண்டுபிடிக்கணும்ல, அதனாலதான் அந்த முருக வேஷம் கட்டிக்கின்னு வந்துருக்கிறோம். நாங்க எந்த வேஷத்துல போனா அந்த திருட்டு பசங்க எங்களை புடிச்சிருவாங்கல்ல, அதனாலதான். எப்படி நம்ம ஐடியா? ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஐடியா. சரி வா, எல்லாரும் சேர்ந்து போய் தேடலாம். நீ எங்க கூட வந்து எல்லாரும் எங்க அடையாளம் கண்டுபிடிச்சிருவாங்கல்ல, நீ பசங்க நிறைய கட்டு, நாங்க தேடிக்கிறோம். என்னென்ன தேடி தேடி காலெல்லாம் வலிக்குது, அம்மா எங்க இருக்காங்கன்னே தெரியல. கவலைப்படாத, கண்டுபிடிச்சிருவோம். செந்தில் வடிவேலா, கந்தா, கடம்பா, சண்முகம், முருகா, உன்னை நேருக்கு நேர் கண்ணால பாக்குறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன். உங்க திருக்கரத்தால ஆசீர்வாதம் பண்ணுங்க. நீ என் மீது கொண்டுள்ள பக்தியை நான் மிகவும் நச்சினே. எழுந்திரு மகனே. அப்பனே, உள்ளே இருந்து ஏன் வெளியே வந்திருக்கீங்க? உள்ளே ரொம்ப புழுக்கமாக இருந்தது. அதுதான் சற்று காத்தோட்டமாக இருக்கலாமே என்று வள்ளியுடன் வந்தோம். ஓஹோ அப்படியா? முருகா எனக்கு ஒரு வரம் கொடுக்க வேண்டும். என்ன வரம் வேண்டும் கேள் பக்தா? ராஜா ராணின்னு 2 குழந்தைங்க, அவங்க எனக்கு கிடைச்சா எனக்கு 10 லட்சம் ரூபாய் கிடைக்கும். அந்த வரம் கொடுத்தா உங்க உண்டியல்ல 10,000 ரூபாய் போடுறேன். சுவாமி, ஏன் திடீரென்று மௌனமாகி விட்டீர்கள்? அதொன்றுமில்லை, கவலைப்படாதே மகனே. நான் ஆண்டுக்கு ஒரு முறைதான் இப்படி வெளியே வருவேன். அன்று யார் என்ன வரம் கேட்டாலும் அப்படியே கொடுத்து விடுவேன். தேங்க்ஸ் முருகா, தேங்க்ஸ். பக்தா, உன் விலாசத்தை அடியனுக்கு தருகிறாயா? உடனே தருகிறேன். நம்பர் 12 பரமசிவன் தெரு, சென்னை 24. அடடே, எங்க அப்பன் தெரு. நீ நேரான வீட்டுக்கு போ. இன்னும் 1 மணி நேரத்துக்குள் அந்த பொடி பசங்களை வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன். முருகா, முருகா, தண்ணிய நானேன், தண்ணிய நானேன். முருகா, முருகா வருகிறேன். தங்கச்சி, இதுல இருந்து என்ன தெரியுது? நம்ம அம்மா இவங்க வீட்டுலதான் இருக்காங்கன்னு. ஏன் முருகனுக்கு தான் தி கந்தசுவாமி, 12 பரமசிவன் கோயில் ஸ்ட்ரீட், அதே வீடு. எப்படி உள்ள போறது? பண்ண
God, Murga, what is a surprise? I will show so many surprises. Show me one surprise. Just to close your eyes, my son. Murga, 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 you have disappeared. What a wonder. Murga, 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 Murga. ஏண்டா நம்ம பாஸ் முருகனை நேர்ல பாத்தேங்கிறாரு, அது எப்படிரா? அது எப்படி இந்த காலத்துல கடவுள் நேர்ல வருவாரு? நோ நோ நோ, ஐ ஹேவ் சீன் லார்ட் முருகா ஜஸ்ட் நவ. அப்படிங்களா? நீங்க நேர்ல பாத்தீங்களா? எஸ், என் கண்ணால பார்த்தேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கார். நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவர் சார். யெஸ் டன் லாட் ஆஃப் வண்டர்ஸ். அதிசயம் பண்றாரா? அது எப்படி சார்? திடீர்னு லார்டும் அவருடைய செகண்ட் வைஃப் வள்ளியும் என் எதிரில வந்து நின்று கொண்டிருந்தாங்க. கண்ணை க்ளோஸ் பண்ணி திறந்தா suddenly disappeared. பாஸ் உங்களை மேல வச்சனர். எஸ் சார், அந்த முருகரை எங்களால பார்க்க முடியலையே சார். ஏன் முடியாது? All of you close your eyes and Murga Murga and pray பண்ணுங்க. Definitely Murga 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 Murga. பிள்ளைகளே எழுந்திருங்க. என்னை எதற்காக அழைத்தீர்கள்? என்ன வேண்டும் என்றாலும் கேளுங்கள், நான் தருகிறேன். இப்படி காட்டுத்தனமாக கத்தாதீர்கள், ஊர் ஊராக கேளுங்கள். மகனே, உனக்கு என்ன வேண்டும்? முருகா, நான் என் பாசு மாதிரி பெரிய பணக்காரனாகணும். என் பாசு என்கிட்ட கூலி வேலை செய்யணும். அந்த கூலி காசு அவருக்கு நான் வாரி வாரி இழைக்கணும். உன் வேண்டுதல் அளிக்கப்பட்டது. நீ அந்த அறைக்குள் சென்று அரை மணி நேரம் கண்களை மூடிக்கொண்டு என் பெயரை உச்சரித்து தவம் செய். போ போ. சிறுவனே, உனது வேண்டுகோள் என்ன? முருகா, நாங்கள் ஒரு பெண்ணை அடக்கி வைத்திருக்கிறோம். அவள் மிகவும் அழகானவள். அவளை நான் ஒரு நாளாவது புரிந்துவிட்டது. சிறுவனே, உனது டேஸ்ட் மிகவும் வித்தியாசமானது. அதை நான் உடனே தீர்த்து வைக்கிறேன். வா. வாருங்கள் முருகா, உள்ளே வாருங்கள். முருகா, மகளே, இவன் உன் பக்தன். உன்னையே நினைத்து உருகி கொண்டிருக்கிறான். இவனை ஏற்றுக்கொள். நீ எதை சொல்லி நான் மாட்டேன் என்று சொன்னேன்? அவனை என் அருகே வரச் சொல். மகனே, நீ கண்களை மூடிக்கொண்டு லதா லதா என்ற ஜபத்தோடு அவள் அருகே செல். உன் ஆசைகள் தீரும். தங்க சித்தம். லதா 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 லதா. பா பா பா, லதா பண்ணி தப்பிட்டு போயிட்டா. பா, குச்சு போயிட்டா. அவன் போலீஸுக்கு போய் ரிப்போர்ட் பண்ணி போலீஸ் இங்க வர்றதுக்குள்ள அவன் இடத்த மாத்த. ஏம்மா, முன்னைக்கு இப்ப பரவாயில்லன்னு நினைக்கிறேன். எப்படி? நான் வர்றேம்மா. அப்ப நான் போயிட்டு வரட்டுமா? தேங்க் யூ சார். ஆமா, அவளுக்கு எப்படி இருக்கு? ஷீ ஷாதே, பூரண குணமாயிட்டாங்க. வெரி கைண்ட் ஆஃப் யூ. டாக்டர் சார், வந்தீங்க, கைய புடிச்சு பாத்தீங்க, காசை வாங்கிட்டீங்க. பேசாம போயிட வேண்டியதானே? நான் சுகமான உங்களுக்கு என்ன, நான் செத்தாய் உங்களுக்கு என்ன? டாக்டர், உங்களுக்கு இப்ப நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தீங்கன்னா நீங்க பேஷண்ட் ஆயிடுவீங்க. தயவு பண்ணி புறப்படுங்க. வரேன் சார். உண்மையிலேயே நான் நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டிருந்தா இந்நேரம் என் குழந்தைகளை கண்டுபிடிச்சு என் கண்மண்ணால கொண்டு வந்து நிறுத்தி இருக்கணும். இவ கேட்டா என்னன்னு கல்லு மாதிரி நின்னுட்டு இருக்கீங்க. 24 மணி நேரம் இப்படியா? கொஞ்ச நேரம் பேசாம இருக்க மாட்டேன். எப்படிப்பா முடியும்? யானைக்கு ஒரு காலம்னா பூனைக்கும் ஒரு காலம் வரும்ல. ஒரு காலத்துல நீ கத்திக்கிட்டு இருந்த, அவ கேட்டுக்கிட்டு இருந்தா, இப்ப அவ கத்துறா, நீ கேடு. சார், போச்சு. வாப்பா, இந்தா உனக்குதான் லெட்டர். சார், போச்சு. அங்கேயும் ஏதோ லெட்டர் வந்திருக்கு போல இருக்கு. ஒரே சமயத்துல ரெண்டு பேருக்குமா? படி படி. உயர் திரு விஜய் அவர்களுக்கு, சென்னை லதா ஷூ மாட்ட ஓனர் லதா எழுதி கொள்வது. உங்க குழந்தைகளை காணும் பேப்பர்ல போட்டிருந்ததை பார்த்தேன். அந்த குழந்தைகளை பத்தின விஷயம் எனக்கு தெரியும். உங்க வீட்டுல ஒரு பழமொழி தாத்தா இருக்காராமே, அவரை மட்டும் அனுப்பிச்சு வச்சீங்கன்னா? அதை பத்தி பேசி ஒரு முடிவு சொல்றேன். உடனே அவரை அனுப்பி வைக்குவோம். எங்க குழந்தைங்க இருக்கிற இடம் தெரிஞ்சு போச்சா? ஆமா வித்யா, நான் போய் அழைச்சிட்டு வரேன். நீங்க போய் கூட்டிட்டு வர போறீங்களா? நீங்க போனா குழந்தைங்க இங்க வருமா இல்ல வேற எங்கேயாவது ஓடி போயிடுமா? அக்கா, நான் போய் கூட்டிட்டு வரேன். நீயா? உனக்கு பயந்துகிட்டு தானே அதுங்க வீட்டை விட்டே ஓடிச்சு. நீ அங்க போனா அதுங்க அந்த ஊர் விட்டே ஓடிடுங்க. இப்ப கூட நான் போறேன் நான் போறேன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறீங்களே தவிர, நாங்க சேர்ந்து போறோம்னு ஒத்துமையா ஒரு வார்த்தை சொன்னீங்களா? இதுக்கு மேல யாரும் பேச வேணாம்.
ஒன்னு நான் போறேன் இல்ல ஐயா போவாரு அந்த பொண்ணு ஐயா தான வர சொல்லி இருக்கு ஓ இஷ்டப்படி அவரே அனுப்பி வைக்கிறமா நீங்க சொல்லிட்டீங்க அந்த படுபாவை கேட்கணுமே அவன் போதா போறான் அவனை பார்த்து என் பிள்ளைங்க பயந்து ஓட தான் போகுது அந்த கவலை உனக்கு வேண்டாம் நான் எப்படியாவது நிறுத்திறேன் நீங்க எப்படி நிறுத்துவீங்க நீங்க தான் அவனோட சண்டையாச்சே அவன் வாசப்படி எப்படி மிதிப்பீங்க அப்படியே மிதிச்சாலும் நீங்க எப்படி பேசுவீங்க பேசினா தான் உங்க கௌரவம் போய்டுமே ஐயா நான் ஏற்கனவே நொந்து போயிருக்கேன் அவனை கெஞ்சி கேட்டாவது நிறுத்திறேன் விஜய் வாங்க மாமா உங்க அக்கா சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தல்ல கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன் ஆனா குழந்தைங்க இருக்கிற இடம் தெரிஞ்சோம் எப்படி என்னால போகாம இருக்க முடியும் வேண்டாங்க அவ எப்ப சொன்னாலும் நம்ம நல்லதுக்கு தான் சொல்லுவா அவ பேச்சு கேட்டுக்கிட்டு நான் போகாம இல்ல உங்களுக்கு பிள்ளைங்களோட பொண்டாட்டி பெருசா இருக்கலாம் எனக்கு அப்படி இல்ல விஜய் நீ மட்டும் ஏன் சும்மா நிக்கிற நீ எவ்வளவு பெரிய மனுஷன் உன்னை போய் அவர் கை நட்டி அடிக்கலாமடா ஒரு அடி அடிச்சா நாலு அடி திருப்பி கொடுப்பியே அந்த ரோஷன்ல எங்க போச்சு அடிடா அடி நான் போகல மாமா அக்கா சொன்னபடியே பெரியவரே போகட்டும் லதா ஷூமார் சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம் பேசாதே வேலை செய் தூங்காதே வேலை செய்யணும் போட்டிருக்கணும் தம்பி தம்பி எந்திரி யாரியாதே என்ன வேணும் லதா அம்மாவை கொஞ்சம் கூப்பிடு தம்பி என்ன தம்பி கிம்பினிட்டு கண்ணாடி போட்டிருக்கீல ஒழுங்கா பாரு பொண்ணு அப்ப நீதான் லதாவா ஆமா என்னது வெறும் காலோட நின்று டான்ஸ் ஆடிட்டு இருக்க செருப்பு இருந்த கால தான் பட்டணத்துக்கு வந்தோன்னு எவனோ பணாத பையன் என் பாதரட்சிய அடிச்சுட்டான் செருப்பு போட்டுட்டு தூங்கினியா இல்லம்மா வர்ற வழியில ஒரு புள்ளியார் கோயில பார்த்தேன் செருப்ப வெளிய கழட்டி வச்சுட்டு உள்ள போனேன் வந்த வேலை நல்லபடியா முடியணுமேனு புள்ளியார பார்த்து கந்தா கடம்பா கார்த்திகேயா அப்படின்னு வேண்டிக்கிட்டு வெளியே வந்து பார்த்தா செருப்பு இருந்திருக்காதே அது எப்படி உனக்கு தெரியும் புள்ளியார் கோயிலுக்கு போய் கந்தா கடம்பான எப்படியா ஏடா கூடமா வேண்டிக்கிட்டேன் அதான் போயிடுச்சு நான் வந்த வேலைய சொல்லிவிடுறேன் ஆமா இந்த கடதாசு கொஞ்சம் பாரு தெருவுல நீ தானே எழுதினது ஆமா இது எப்படி உனக்கு கிடைச்சது தபால் பெட்டிக்குள்ள கைய விட்டு எடுத்தேன் யாரம்மா நீ இந்த விலாசத்துல இருந்து என்ன அனுப்பிச்சு வச்சிருக்காங்க அந்த குழந்தைகளுக்கு நான் தாத்தா மாதிரி தாத்தா மாதிரியா அப்ப நீ பழமை தாத்தாவா என் விஷயம் இந்த ஊர்லயே நாரிடுச்சா நானே எப்படி நம்புறது நம்பனவனுக்கு நடராஜா நம்பாதவனுக்கு யமராஜான்னு சொல்லுவாங்க சரி சந்தேகம் தீர்ந்தது அப்பாடா நான் பழமொழி தாத்தாவா இருக்கிறேன் சர்க்கஸ் தாத்தாவா இருந்திருந்தேன் உன் எதிரிலே பல்டி அடிச்சு காட்டு அப்பத்தான் நம்புவேன்னு சொல்லியிருப்பேன் சரி விஷயத்துக்கு வா என்ன விஷயம் நான் அந்த குழந்தைகளை பார்க்கணும் இந்த செருப்பு போட்டு வா என் சைஸ் உனக்கு எப்படி தெரியும் ஆளை பார்த்தாவே நான் சைஸ் சொல்லுவையா குழந்தைங்க இருக்கிற இடத்த எழுதினேன் ஆனா அதுங்க உன் கூட தான் இருக்குன்னு ஏன் எழுதல எல்லாம் காரணமா தான் ஓ புரிஞ்சு போச்சு குழந்தைகளை நான் கூட்டிட்டு போலாமா இந்தா வாங்கிக்க தாத்தா 20,000 ரூபாய் கொடுக்குறீங்களே இப்ப இதுங்களோட ரேட் என்ன தெரியுமா 2 லட்சத்துக்கு மேல இத பாருமா இதுங்களை பிரிஞ்சதுனால இவங்க அம்மா பைத்தியம் ஆயிட்டாங்க குடும்பமே சின்னாபின்னம் ஆயிடுச்சு இந்த நேரத்துல தயவு செஞ்சு பேரம் பேசாது கொடுத்ததை வாங்கிட்டு குழந்தைகளை ரிலீஸ் பண்ணுமா உனக்கு புண்ணியமாகட்டும் அம்மா இதுக்கு தான் எங்களை எல்லா ஆபத்துலயும் காப்பாத்துனீங்களா எங்க மேல பாசம் இருக்கிற மாதிரி நடிச்சீங்களா இப்படி எங்களை வச்சு பேரம் பேச விட எங்க ரெண்டு பேத்தையும் கொல்ல போட்டுருங்கம்மா அம்மா இத்தனை நாள் என் மேல பாசத்தை பொழிஞ்சீங்களே அதெல்லாம் பொய்யா உங்களை பெத்த அம்மாவா இருந்திருந்தா இப்படி வாய்ப்பு சாம கொலக்காரின்னு சொல்லிருப்பீங்களா இவ அனால தானே என்ன வேணாலும் திட்டலாம் எப்படி வேணாலும் கேவலப்படுத்தலாம் இப்படி எல்லாம் பேசுறீங்க உங்களுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் கேவலம் இந்த பணத்துக்காக உங்க மேல பேச போறேன் இத கூட புரிஞ்சுக்க முடியாது நீங்க என்னோட இருக்க கூடாது போங்க உங்க தாத்தா உடைய போங்க அம்மா எங்களை மன்னிச்சிருங்கம்மா ஏதோ தெரியாம பேசிட்டோம் வேண்டாம்ப்பா வேண்டாம் நீங்க யாரோ நான் யாரோ நான் என்ன உங்களை பெத்த அம்மாவா போங்கப்பா இதுவே நான் அவங்க சொந்த பிள்ளைங்களா இருந்தா இது பேசுறீங்களா சரிம்மா நாங்க போறோம் அம்மா எங்களை அனுப்ப போறீங்களா யாரோ பெத்த பிள்ளைங்களுக்கு எத்தனை நாள் நான் அம்மா வளர்க்க முடியும் உங்களை உங்க அம்மா பாட்டு அனுப்பிச்சு வைக்கிறதான நியாயம் தாத்தா இந்தாங்க இந்த பணத்தை நீங்களே வச்சுக்கோங்க உங்களை நான் கேக்குறதெல்லாம்
ஒண்ணே ஒண்ணுதான், இவங்க வீட்டுல குறுக்க இருக்கிற செவரை இடிக்க சொல்லுங்க. இவங்க அம்மா அப்பா மாமா எல்லாரையும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா இங்க வர சொல்லுங்க. குழந்தைங்களை நானே அனுப்பி வைக்கிறேன். இதை செஞ்சிடுங்க, வேற எதையும் நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்க மாட்டேன். அப்போ நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போனா அந்த பொண்ணு குழந்தைகளை கொடுத்துறேன்னு சொல்ற, அப்படித்தானே? நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ரொம்ப நாள் ஆச்சுங்க. அதான் விஜயா இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறா. அப்ப குழந்தைகளையும் பாத்துட்டா பழைய விஜயாவே ஆயிடுவான்னு சொல்லு. நிச்சயமா வாங்க மாமா, இப்பவே போய் குழந்தைகளை கூட்டிட்டு வரலாம். கொஞ்சம் இருங்க, நீங்க போய் குழந்தைகளை கூட்டிட்டு வரீங்கன்னு வைங்க, வந்ததும் இந்த செவரை பார்த்த உடனே திருப்பி ஓடி போயிடாதுன்னு என்ன நிச்சயம்? உண்மைதான்க்கா, ஒளிமயமா இருந்த நம்ம வீடு இந்த சுவர் வச்சதுக்கு அப்புறம் தான் இருந்து போச்சு. இனிமே இந்த சுவர் இருக்க கூடாது, இப்பவே இடிக்க போறேன். கொஞ்சம் இருப்பா, ஒரு தடவைக்கு நாலு தடவை யோசனை பண்ணிதானே இந்த முடிவுக்கு வந்திருக்கிற. அப்படி சொல்லாதக்கா, செஞ்ச தவிர நான் உணர்ந்துட்டேன், என்ன மன்னிச்சிருக்கா. எழுந்திருப்பா. அப்புறம் என்ன, முதல்ல இந்த சுகத்தை அடிப்போம், அடுத்தாப்புல குழந்தைகளை கூட்டிட்டு வர புறப்படுவோம். ஏதோ காத்தான் கேக்குது, வா போய் பார்க்கலாம். இப்ப குழந்தைங்க எங்க இருக்காங்க? அதோ அங்க. ஓ அப்படியா, இந்த பணம் நம்ம பிடிக்க யாரோ வந்திருக்காங்க, வா இந்த இடத்துல தோடி போயிடலாம். இங்க வாங்க. என்னடாது சாயந்தர கணக்கு இருக்கு, குழந்தைங்களை காணும். சரி வாங்க அந்த பக்கம் போய் பார்ப்போம். என்னடா இது, கிழவி போய் சொல்லியிருப்பாளா இல்ல குழந்தைங்களே ஓடி போயிருக்குமா? என் குழந்தைங்க எங்க இருக்கு? இதான் அவங்க வீடு, வாங்க. குழந்தைங்களோட அப்பா அம்மா வாங்க, இங்கதாம்மா இருக்கிறாங்க. என்னையா குழந்தைகளை காணுமே, எங்க போயிருப்பாங்க? ஒருவேளை பக்கத்து தோப்புல விளையாட போயிருப்பாங்களோ. ஆமா, நீங்க அக்காவும் இங்க இருந்து குழந்தைங்க வராங்களான்னு பாருங்க, நாங்க அங்க போய் பார்த்து வரோம். வாங்க. எங்கேயுமே காணுமே விஜயா. சரி வாங்கடா. சொன்ன கேளு, எங்க அக்காவும் மாமாவும் காணும்? அதோ அந்த லதா பொண்ணே வருது. என்ன தாத்தா, சௌக்கியமா இருக்கீங்களா? அசௌகரியமா இருந்தா இவ்வளவு தூரம் வர முடியுமா? இவன் தான் ராணியோட அப்பா. வணக்கம். உங்களை பத்தி ஐயா நிறைய சொல்லியிருக்காரு, எங்க குடும்பமும் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கு. என்ன தாத்தா இவர் மட்டும் வந்திருக்காரு, ராஜாவோட அப்பா அம்மா எல்லாம் வரலையா? நாங்க எல்லாரும் ஒட்டுமொத்தமா தான் வந்தோம். இங்க வந்து பார்த்தா குழந்தைகளை காணும், பக்கத்துல தேடலாம்னு நாங்க ரெண்டு பேரும் போனோம். திரும்பி வந்து பார்த்தா ராஜாவுடைய அப்பா அம்மாவையும் காணும். என்ன செய்யறதுன்னு தெரியாம குழம்பிக்கிட்டு இருக்கிறோம். என்ன தாத்தா சொல்றீங்க, வரும்போதே குழந்தைங்களை காணுமா? நல்லா பாத்தீங்களா? படுதாவை தூக்கிட்டு குழாவை தொழாவி பார்த்தேனே, பாப்பாக்கள காணுமே. குழந்தைங்களை இங்கேயும் காணும் அங்கேயும் காணும், வேற எங்கதான் போயிருக்குங்க? அக்காவையும் மாமாவையும் காணும், அவங்கள பத்தின விவரம் தெரியல. நான் சொல்றேன், உங்க அக்காவும் மாமாவும் இதுக்குள்ள இருக்காங்க. லதா, குழந்தைங்க உங்ககிட்டையும் அதுங்க தாய் தகப்பன் எங்க கிட்டையும் இருக்காங்க. இன்னைக்கு ராத்திரி சரியா 7 மணிக்கு குழந்தைங்க இங்க வரலைன்னா அடுத்த நிமிஷமே அவங்க தாய் தகப்ப ரெண்டு பேரையும் உயிரோட பார்க்க முடியாது. அதனால உடனே குழந்தைகளை இங்க கூட்டிட்டு வரணும். ஏய் லதா, மறுபடியும் சொல்றேன், இந்த ரெண்டு பேருடைய உயிர் இப்ப ஓம் கையில் இருக்கு. சரியா 7 மணிக்கு குழந்தைகளோட இங்க வரலைன்னா இவங்க சாம்பலை கூட பார்க்க முடியாது. நீங்க சொன்னபடியே நடந்து போச்சு. டேப் ரெக்கார்டர்ல விஷயத்தை கேட்ட உடனே தம்பி ரோஷத்தோட வந்துட்ட. இவனை உள்ள தள்ளுங்கடா. ராஜா வாங்க வாங்க. எங்கப்பா போயிருந்தீங்க? எங்களை அந்த முரட்டு பசங்க பிடிக்க வந்தாங்களா? நாங்க அங்கிருந்து தப்பிச்சு ஓடியாந்துட்டோம் தாத்தா. கிட்டிக்கார பசங்க. இப்ப இந்த ரெண்டு பேருடைய உயிரும்
உன் கையில தான் இருக்கு. சரியா 7 மணிக்கு இந்த குழந்தைகளோட நீங்க வரலைனா இவங்க சாம்பல கூட பார்க்க முடியாது. அப்படினா எங்க அம்மாவும் அப்பாவும் பெரிய ஆபத்துல மாட்டி இருக்காங்களா தாத்தா? நாங்க அங்க போகலைனா அவங்கள கொன்னுடுவாங்களா தாத்தா? சச்சே அப்படியெல்லாம் ஒண்ணு நடக்காது. அவங்கள காப்பாத்துறதுக்காகத்தான் மாமாவும் லதா அம்மாவும் அங்க போயிருக்காங்க. அன்புள்ள தாத்தாவுக்கு 7 மணி ஆகியும் அப்பா அம்மா திரும்பி வரல. எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு. அதனால அப்பா அம்மாவை காப்பாத்துறதுக்காக தேப்ரகால சொன்ன இடத்துக்கு நாங்க போறோம். 8 மணிக்கு அந்த இடத்தை அழிக்கிறதுக்கு வெடி வச்சிட்டு வந்திருக்கீங்களே, அந்த இடத்துக்கு நம்ம குழந்தைங்க போயிருக்காங்களே, அதுங்களை எப்படிப்பா காப்பாத்த போற? எப்படிப்பா காப்பாத்த போறோம்? மாமா சார், இந்த குழந்தை என்ன சார்? எதுக்காக வந்தீங்க? எங்க அம்மா அப்பாவை காப்பாத்துறதுக்காக வந்தோம். நீதான் டேப் ரெக்கார்ட்ல சொன்னீங்க இன்னைக்கு ராத்திரி 7 மணிக்குள்ள நாங்க வரலன்னா எங்க அம்மா அப்பா
அதனாலதான் நாங்க வந்தோம். எங்க அம்மா அப்பா விட்டுடு. போன் பண்ணு. ஓகே ஐயா, நீங்களும் விஜயாவும் எங்கேயே இருங்க, நாங்க வந்துடுறோம். ஹலோ மிஸ்டர் காந்தசாமி. நீங்க கேட்ட 10 லட்சம் ரூபாய் இதுல இருக்குது. மாமா இந்த பக்கம் போக வேண்டாம், வேற வழி இருக்கான்னு பாப்போம். நீங்க கேட்ட குழந்தைகள் தயாரா இருக்கு, அழைச்சிட்டு போங்க. போக ஏற்பாடு பண்ற வரைக்கும் சீக்கிரம் இந்தியா கட்டுடி.
அப்படி வெளியே போ நான் வரேன் நீங்க அது நீ போ குடும்பம் நல்ல குடும்பம் நம்ம குடும்பம்